Good morning to all. Today we will discuss about CSAT 2019 previous year question paper. அதில் கேட்கப்பட்டிருக்க ஆப்டிடியூட் ரீசனிங் ஏரியாவில் மட்டும் டோட்டலி 48 கொஷின்ஸ் லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷின்ஸை நான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்குரிய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் வீடியோ லிங்க்கு கீழேயே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஷின் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நான் கொஷின் நம்பர் சொல்கிறது, நீங்கள் ஒரு கொஷின் பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால் அதில் கொடுக்கப்பட்டிருக்க கொஷினை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பேரலாக நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? Thank you. We will start. First question, the number of times of the digits 5 will appear while writing the integers from 1 to 1000. Option A 269, option B 271, option C 300, option D 302. First of all, என்ன question அப்படின்னா 1 ல இருந்து 1000 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்ல 5 எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்றதான் question. It's very simple. First பார்த்தீங்கன்னா 1 ல இருந்து 10 வரைக்கும் only ஒரே ஒரு 5 மட்டும்தான் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11 ல இருந்து 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை 5 வரும் அப்படின்னா அதில் 15 மட்டும்தான் வரும். அப்போ 15, 25, 35, 45, 55, 65, 75, 85, 95. அப்போ டோட்டலி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. டோட்டலி 9 9s வரும். எதுல இருந்து? ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 11 ல இருந்து 100 வரைக்கும். இது மட்டும்தானா? இல்லை, இது யூனிட் டிஜிட்டில் 10th டிஜிட் போகிறோம். 10th டிஜிட்னா என்னது? 50, 51, 52, 53, 54, 56, 57, 58, 59, 60 வராது. 1, 2, 3, 4, சாரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இது ஒரு 9. ஓகேவா? அப்போ பாருங்க, இது 15, 25, 35, 45, 55, 65, 75, 85, 95. டோட்டலி எத்தனை வந்துடும்? 9. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. டோட்டலி 9. இதிலிருந்து ஒரு 1. இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போ டோட்டலி 10. அப்போ 10 ப்ளஸ் 9 ப்ளஸ் 1. அப்போ டோட்டலி எத்தனை வந்துடும்? 20 9s. அதாவது 20 5s வந்துடும். அப்போ டோட்டலி எத்தனை 5s வந்துடும்? 20 5s வந்துடும். அப்போ 25 அப்படின்னா இங்கே கவனிங்க, 25ன்றது 1 ல இருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கு 25. அப்போ 1000 அப்படின் போது எத்தனை? 1000 அப்படின் போது 20 × 10, பிகாஸ் ஆஃப் 100 10 மல்டிப்ளை பண்ணாதான் அப்போ 200 டைம்ஸ். சார் இது மட்டும் தானா அப்படின்னா இல்லை. ஏன்னா இந்த 1 ல இருந்து 1000 வரைக்கும் பார்க்கும்போது இந்த 500 சீரிஸ் வரும். 500, 501, 502. அப்போ 100 பிளேஸ்லையும் 5 வரும், கரெக்டா? 503, 504. அப்போ இதில் எவ்வளோ சார் வரும்? அப் டு 600 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 100 5 வரும். அப்போ டோட்டலி 200 ப்ளஸ் 100 ஆட்டோமேட்டிக்கலி 300. எஸ், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 2. எ சாலிட் கியூப் இஸ் பெயிண்டட் எல்லோ ப்ளூ பிளாக் சச் தட் ஆப்போசிட் ஃபேஸஸ் ஆர் ஆஃப் தி சேம் கலர். த கியூப் இஸ் தென் கட் இன் டு 36 கியூப்ஸ் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் சைசஸ் சச் தட் 32 கியூப்ஸ் ஆர் ஸ்மால் அண்ட் த அதர் 4 கியூப்ஸ் ஆர் பிக். நன் ஆஃப் த ஃபேஸஸ் ஆஃப் தி பிக்கர் கியூப்ஸ் இஸ் பெயிண்டட் ப்ளூ. ஹவு மெனி கியூப்ஸ் ஆர் ஒன்லி ஒன் ஃபேஸ் பெயிண்டட்? ஆக்சுவலாக கியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கியூபில் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 2 hours கிளாஸ் எடுத்தால் தான் அந்த கியூபை நான் கம்ப்ளீட் பண்ணவே முடியும். ஸோ கியூபோட இதை மட்டும் நீங்கள் தனியாக ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க. ஓகேவா? கியூபோட மட்டும் தனியாக நீங்கள் ஏதாவது புக்கை ரெஃபர் பண்ணாலும் சரி, வீடியோஸ் ரெஃபர் பண்ணாலும் சரி, அதை பார்த்துருங்க. ஆக்சுவலாக அதில் எக்ஸ்ப்ளனேஷன்லேயே டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஷின் என்னென்னா ப்ளூ கலர் மட்டும் நன் ஆஃப் தி ஃபேஸ் ஆஃப் தி பிக்கர் கியூப்ஸ் இஸ் பெயிண்டட் ப்ளூ. அதாவது ப்ளூ பக்கம் மட்டும் என்ன பெரிய கியூப்பில் ப்ளூவை ப்ரிண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நம்மகிட்ட கேட்டது ஹவு மெனி கியூப்ஸ் ஹாவ் ஒன்லி ஒன் ஃபேஸ், ஒன் ஃபேஸ் பெயிண்டட். அப்போ ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் பெயிண்ட் பண்ணது என்னது அப்படின்றதான் நம்மளோட கொஷின். ஓகேவா? அப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பெயிண்டிங் எங்கே பண்ணியிருக்காங்க, பிளாக் எங்கே பண்ணியிருக்காங்க, எல்லோ எங்கே பண்ணியிருக்காங்கன்னு கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டலி பிக்கில் மொத்தம் எத்தனை இருக்கும்னா 4 இருக்கும். அந்த 4 × 2 தான் டோட்டலி 8. அப்போ ஒரே ஒரு கலர் மட்டும் வரக்கூடியது டோட்டலி பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். அதே மாதிரி நோ கலர் இருக்குது, எதுவுமே கலரே வராமல் எத்தனை கியூப் வரும்ன்றிருக்கு. ஒன் ஃபேஸஸ் இருக்குது, டூ ஃபேஸஸ் இருக்குது, த்ரீ ஃபேஸஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு போயிருங்க எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி. இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் கியூப்.
நெக்ஸ்ட் ஏன்னா இப்போ இதை எடுக்கலாம் எடுத்தோம்னா நான் இந்த கொஸ்டின் முடிக்க முடியாது அது மட்டும்தான் கியூப் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஏ அண்ட் பி ஆர் டூ ஹெவி ஸ்டீல் பிளாக்ஸ் இஃப் பி இஸ் பிளேஸ்டு ஆன் தி டாப் ஆஃப் ஏ த வெயிட் இன்க்ரீஸ்டு பை 60% ஹவு மச் வெயிட் வில் ரெடியூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி டோட்டல் வெயிட் ஆஃப் ஏ அண்ட் பி இஃப் பி இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் தி டாப் ஆஃப் ஏ ரிமூவ்டு ஃப்ரம் தி டாப் ஆஃப் ஏ அப்போ பாருங்க என்ன சொல்றாங்க ரொம்ப சிம்பிள் நான் இந்த இதுக்கு வந்து ஒரு ஷார்ட் கட் சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப சிம்பிளா இன்க்ரீஸ்டு பை 60%ன்ற வேர்டு உனக்கு போதுமானது இன்க்ரீஸ்டு பை 60% இது மட்டும் எனக்கு போதும் ஆன்சர் எழுதுறதுக்கு எப்படி சார் வாட் இஸ் அ பர்சன்டேஜ்னு பாருங்க 60 இன்க்ரீஸ்டு பைனா 60 இன்க்ரீஸ் பண்ணணும் பர்சன்டேஜ் எப்பவுமே எதில் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஹண்ட்ரடில் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஹண்ட்ரடில் தான் டிக்ரீஸ் பண்ண முடியும் அப்போ ஹண்ட்ரடோட 60 இன்க்ரீஸ் பண்ண என்ன வந்துடும் 160 இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டால் முடிஞ்சு போச்சு பர்சன்டேஜாக மாற்றுறதுக்காக ஏன் சார் இன்ட்டு ஹண்ட்ரட் போடுறோம் பர்சன்டேஜ் வேல்யூ கிடைக்கணும் ஒரு ஃப்ராக்ஷன் ஒரு பர்சன்டேஜாக மாறணும்னா யூ மஸ்ட் மல்டிப்ளை வித் ஹண்ட்ரட் 00 கேன்சல் 3 டைம்ஸ் 8 டைம்ஸ் 2 டைம்ஸ் 25 டைம்ஸ் அகெயின் 75 டிவைட் பை 2 37.5% ஆன்சர் இஸ் 37.5% அப்போ இன்க்ரீஸ்டு பை 60னா வாட் பர்சன்டேஜ்னு போட்டு இன்க்ரீஸ்னா ஹண்ட்ரடோட ஆட் பண்ணி போடணும் இதே சப்போஸ் டிக்ரீஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னு என்ன சார் வரும் 60 டிவைட் பை 40 இன்ட்டு ஹண்ட்ரட்னு வந்திருக்கும் சப்போஸ் அவன் டிக்ரீஸ்டு பை அப்படின்னு கொடுத்துருந்தான்னா இது இன்க்ரீஸ்டு பைன்னு கொடுத்துருக்கனால இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்கோம் டிக்ரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஹண்ட்ரடோட டிக்ரீஸ் பண்ணிட்டு 40 போட்டிருப்போம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 மிஸ்டர் எக்ஸ் ஹேஸ் 3 சில்ட்ரன் த பர்த்டே ஆஃப் தி ஃபர்ஸ்ட் சைல்டு ஃபால்ஸ் ஆன் தி ஃபிஃப்த் மண்டே ஆஃப் தி ஏப்ரல் அப்போ ஃபர்ஸ்ட் சைல்டு எப்போ பிறக்குது ஃபிஃப்த் மண்டே ஆஃப் தி ஏப்ரல் ஃபிஃப்த் மண்டே ஆஃப் தி ஏப்ரல் ஃபிஃப்த் ஏப்ரல் கிடையாது ஃபிஃப்த் மண்டே அப்போ 4 வீக்ஸ் முடிஞ்சு ஃபிஃப்த் வீக்கில் வரக்கூடிய மண்டே அப்படின்னு அர்த்தம் நீ வந்து ஃபிஃப்த் ஏப்ரல் அப்படின்னு நினச்சிடக்கூடாது நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க இது ஃபர்ஸ்ட் சைல்டு பிறந்தது செகண்ட் சைல்டு எப்போ பிறந்திருக்கு செகண்ட் சைல்டுடைய பர்த்டே எப்போ வருது ஃபால்ஸ் ஆன் தி ஃபிஃப்த் தேர்ஸ்டே ஆஃப் நவம்பர் ஃபிஃப்த் தேர்ஸ்டே ஆஃப் நவம்பர் நம்மகிட்ட கொஸ்டின் கேட்குறது 20th December வந்து தேர்டு சைல்டுடைய பர்த்டே அது என்ன டே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இட் இஸ் அ வெரி வெரி சிம்பிள் நீ எல்லாத்தையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷனில் இருக்க மாதிரி சால்வ் பண்ணாதீங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தர்றேன் ஃபிஃப்த் தேர்ஸ்டே ஆஃப் தி நவம்பர் இஸ் ஃபிஃப்த் செகண்ட் சைல்டு பிறந்தது அப்போ ஃபிஃப்த் தேர்ஸ்டேனா எப்போ வரும் 28 டேஸ் 7 4 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னு 28 டேஸ் கம்ப்ளீட்டட் 29 இந்த ரெண்டு டேட்டில் தான் தேர்ஸ்டே வர முடியும் அப்போ பாசிபிள் என்ன இருக்குது ஒன்று 29th தேர்ஸ்டேயாக இருக்கணும் இல்லை 30 வந்து தேர்ஸ்டேயாக இருக்கணும் இந்த ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் உண்டு இப்போ எக்ஸாம்பிள் நம்மகிட்ட இதை எடுத்துக்கிறேன் இப்போ நம்மகிட்ட கேட்குறது என்ன கேட்குறாங்க 20th டிசம்பர் என்ன டேன்னு கேட்குறாங்க 20th டிசம்பர் என்னென்ன வேறு ஒன்றும் இல்லை சிம்பிள் இன்னும் நவம்பருக்கு ஒன் டே இருக்குது இங்கே ஒரு 20 ஒன் ப்ளஸ் 20 டோட்டல் எத்தனை டே 21 டேஸ் 21 7 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும் த ரிமைண்டர் வி கெட் தி ஜீரோ ஜீரோனா இங்கே என்ன டேயோ அந்த டே தான் ஒன்றுனா ஃப்ரைடே அதாவது கிவன் டே இஸ் ஜீரோ எப்போவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க கிவன் டே இஸ் ஜீரோ அதுக்கு அடுத்த டே ஃப்ரைடே இஸ் 1 அடுத்து சாட்டர்டே இஸ் 2 அந்த மாதிரி போகும் சரி அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும் ஒன்று தேர்ஸ்டே எது எடுத்திருந்தா 29th தேர்ஸ்டேன்னு எடுத்திருந்தா சப்போஸ் சார் நான் 30th தேர்ஸ்டேன்னு எடுத்தா 20th டிசம்பர் என்ன சார் இருக்கும் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஒன்றுமே இருக்காது இப்போ பேலன்ஸ் 20 மட்டும் தான் 27 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் இஸ் 0 சாரி ரிமைண்டர் இஸ் 6 சிக்ஸ்னா என்ன வந்துடும் ஆட்டோமேட்டிக்கலி வெனஸ்டே வெனஸ்டே இஸ் 6th டே அப்போ ஆன்சர் என்ன வரும் இங்கே வெனஸ்டே அப்போ ஒன்று ஆன்சர் வெனஸ்டேயாக இருக்கலாம் ஆர் தேர்ஸ்டேயாக இருக்கலாம் நீங்கள் உங்கள் யூ கோ டு த ஆப்ஷன் ஒன்லி ஒன் ஆப்ஷன் ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க கவலையே பட வேணாம் ரெண்டுமே வராது த ஆன்சர் இஸ் தேர்ஸ்டே இதுக்கு எனக்கு எந்தது தேவையில்லை தேவையில்லாமல் நிறைய பேர் இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுவான் அந்தளவுக்கு நீ கஷ்டப்படாத எப்பவுமே நமக்கு அந்தளவுக்கு கஷ்டமாக கொடுக்க மாட்டாங்க பேங்கிங் அளவுக்கு சிசாட்டை பொறுத்தவரை ரொம்ப ஈஸியாக நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும் எஸ் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5 சிலாஜிசம் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட்
conclusion. Some rates are CATs. இதுக்கு simple Venn diagram போட்டால் easy answer வந்துரும். இதுக்கு நீ ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டியதில்ல, just ஒரு Venn diagram draw பண்ணா போதும். Some rats are cats. அப்ப some rats are cats. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, some cats are dogs. Some cats are dogs அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது no dog is cow. அப்ப cow வந்து டாக்கே கிடையாதுன்றாங்க, அது தனியா போட்டோம். ஓகேவா, which of the following, conclusion, no cow is cat. No cow is, எந்த கவுமே கேட் கிடையாது, கரெக்ட் தானா? எஸ் ஆர் நோ, சரியா தப்பா அப்படின்னா தெரியல. ஏன் நோ கவு இஸ் கேட், டாக்கு தான் கிடையாதுன்னு சொல்லிக்காங்களோ, இது இது கவா கூட இருக்கலாம், பாசிபிள் இருக்கு. ஓகேவா, எஸ் நெக்ஸ்ட் விச் இஸ் நோ கவ் இஸ் கேட் அப்படின்னும் போது எந்த எந்த கவுமே வந்து கேட் கிடையாதுன்றாங்க. கேட்ல இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பாதி இன்க்ளூடிங் டாக்ஸ்ல வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஃபர்ஸ்ட் இஸ் ராங். த செகண்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் செகண்ட் கன்க்ளூஷன், நோ டாக் இஸ் ரேட். எந்த டாக்குமே ரேட் கிடையாது அப்படின்றாங்க. இங்கே இந்த இந்த டயக்ராம் படி பார்த்தீங்கன்னா டாக் வந்து ரேட் இல்லை. ஓகே, அது அப்போ என்ன அர்த்தம், நோ டாக் இஸ் ரேட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது, இது வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் சம் கேட்ஸ் ஆர் ரேட். ஒரு சில கேட்டை வந்து என்னன்னு சொல்றோம், ரேட்ஸ்ன்னு சொல்றோம். ஒரு சில கேட்ஸ் ஆர் ரேட், இந்த கண்டிஷன் இஸ் அ கரெக்ட் கண்டிஷன். அப்போ த தேர்ட் ஒன் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். த ரிமைனிங் டூ ஆர் என்ன சொல்ல முடியாது, அசியூம்ல தான் நம்ம சொல்ல முடியுமே ஒழிய கரெக்டாக இதுதான் பெஸ்ட்டாக சொல்ல முடியாது. எதை கரெக்ட்னு சொல்ல முடியுமோ நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணி கரெக்டாக, அதை மட்டும்தான் நம்ம ஆன்சரில் சொல்லணும். த விட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் பாட்டு நம்ம அசம்ஷன்லேயே வச்சு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸ், த நம்பர் ஆஃப் பேரலோகிராம்ஸ் தட் கேன் பி ஃபார்ம்டு ஃப்ரம் எ செட் ஆஃப் ஃபோர் பேரலல் லைன்ஸ் இன்செர்டிங் தி அனதர் செட் ஆஃப் ஃபோர் பேரலல் லைன்ஸ் இஸ். என்ன சார் ஒன்றுமே புரியல, பேரலலோகிராம் அப்படின்னா இதுதான் பேரலலோகிராம். இந்த சைடும் இந்த சைடும் பேரலல் சைடு சேமா இருக்கும், இதுதான் பேரலலோகிராம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நாலு பேரலல் லைன். இதுதான் நாலு பேரலல் லைன். எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதெல்லாம் தேவையில்லாது, நமக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். அதே மாதிரி இன்செர்டிங் தி நாலு பேரலல் லைன். அப்ப இதெல்லாம் என்னது, ஸ்கொயர். ஸ்கொயர் இஸ் ஒன் ஆஃப் ஸ்கொயரை என்னன்னு சொல்லலாம், ஸ்கொயர் இஸ் கால்ட் அஸ் அ பேரலோகிராம்னு சொல்ல முடியும் நம்மளால். ஏன்னா பிகாஸ் ஆஃப் பேரல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஸ்கொயரையும் நம்ம பேரலோகிராம்னு சொல்ல முடியும். அப்போ என்ன பண்ணணும், நாலு லைன் இங்கே பாருங்க, ரொம்ப சிம்பிள், நாலு நாலு லைன் போட்டேன். ஒன் டூ த்ரீ, மூணு பிளாக் இருக்கு. இங்கேயும் ஒன் டூ த்ரீ, மூணு பிளாக் இருக்கா, வேற ஒன்றும் இல்லை. சிம்பிள் வேதன், சிம்பிள் ஷார்ட்கட் சொல்லித்தர்றேன். இந்த மூணை ஆட் பண்ணுங்க, ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ. எப்படி கொடுத்துருந்தாலும் சரி, எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் லைன் கொடுத்துருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஷார்ட்கட் பயன்படுத்திக்கலாம். ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ டோட்டலி சிக்ஸ். ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ டோட்டலி சிக்ஸ். அப்போ அந்த ஆன்சர் இஸ் சிக்ஸ் கிராஸ் சிக்ஸ். என்ன வந்துடும், தேர்ட்டி சிக்ஸ் இஸ் அ ஆன்சர். முடிஞ்சு போச்சு. த சம் ஆஃப் த த்ரீ, த சம் ஆஃப் த த்ரீ டோட்டலி சிக்ஸ் சிக்ஸ். சிக்ஸ் இன்டு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் வி வில் மூவ் ஆன் நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் செவன், in a school every day is assigned a unique identification number. ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுக்குறாங்கப்பா. A student is a football player if and only if the identification number is divisible by 4. ஃபுட்பால் பிளேயருடைய ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் எப்படி இருக்கும்னா 4 ஆல் டிவிசிபிள் ஆகிற மாதிரி நம்பராக இருக்குமா. சரி ஓகே. Whereas a student cricketer if and only if identification number is divisible by 6. அப்போ கிரிக்கெட்டரோட நம்பர் எப்படி இருக்கும், டிவிசிபிள் பை சிக்ஸாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இஃப் எவ்வரி நம்பர் ஃப்ரம் 1 டு 100 இஸ் அசைன் டு எ ஸ்டூடெண்ட். ஒன்னுலேருந்து 100 வரைக்கும் 100 ஸ்டூடெண்ட்டுக்கு அசைன் பண்ணுறாங்க. அப்படி இருந்து அசைன் பண்ணாங்கன்னா ஹவு மெனி ஆஃப் தெம் பிளே கிரிக்கெட் அஸ் வெல் அஸ் ஃபுட்பால். கிரிக்கெட்டும் ஃபுட்பாலு விளையாடுறவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன். நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்குமே, நான் 100 பேர் இருக்கான், ஒன்றுலேருந்து 100 வரைக்கும் நம்பர் கொடுக்குறாங்க. இதில் கிரிக்கெட் விளாட்றவன் 4 ஆல் டிவிசிபிள் ஆகும், ஃபுட்பால் விளாட்றவன் 4 ஆல் டிவிசிபிள் ஆகும், கிரிக்கெட் விளாட்றவன் 6 ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்போ கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் சேர்ந்து விளாட்றவன் எத்தனை பேர் அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை, 4,6-னுடைய எல்சிஎம் வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. வாட் இஸ் எல்சிஎம் வேல்யூ ஆஃப் 4 and 6? ஏன் சார் கண்டுபிடிக்கணும்னு நிறைய பேருக்கு டவுட் வேறு இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ இது எக்ஸாம்பிள், இது ஃபுட்பால் விளாட்றவன், இது கிரிக்கெட் விளாட்றவன்,
இது கிரிக்கெட் விளாடுறேன். இப்போ எக்ஸாம்பிள் ஃபுட்பால் 4, 8, 12, 16 இந்த மாதிரி நம்பர் அவனுக்கு அசைன் பண்ணுவாங்க பிகாஸ் ஆஃப் டிவிசிபிள் பை 4. கிரிக்கெட்டருக்கு 6, 12, 18, 24 இந்த மாதிரி அசைன் பண்ணுவாங்க பிகாஸ் ஆஃப் டிவிசிபிள் பை 6. அப்போ இந்த 12 நம்பர் உள்ளவன் பாருங்கள் ஃபுட்பால் விளாடுவான் கிரிக்கெட் விளாடுவானா? ஸோ திஸ் இஸ் கால்டு லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 4 and 6. அப்போ இந்த மாதிரி 1 to 100 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பரில் எதெல்லாம் 4 and 6 வரும்னு பார்க்கணும். அதை நம்ம ஒன்றுனா இப்படி எழுதி பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் யூ ஃபைண்ட் தி 12. அப்போ 12 மல்டிபிள்ஸ் எல்லாம் எத்தனை நம்பர் இருக்கோ அது எல்லாமே வரும். அப்போ 12, 24, 36 இதை எழுதிட்டு இருக்கணுமா? எதை எழுதிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 12 × 8 போட்டிங்கன்னா 96 வரும். ஓகேவா? 12 × 9 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி எபோவ் 100 வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி எத்தனை நம்பர் மட்டும்தான், எத்தனை பேர் மட்டும்தான் இருக்க முடியும்? டோட்டலி 8 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ த ஆன்சர் இஸ் 8. நெக்ஸ்ட் வி வில் மூவ் ஆன் க்வெஸ்சன் நம்பர் 8. வென் எ ரன்னர் வாஸ் கிராசிங் தி 12 kilometer மார்க், சி வாஸ் இன்ஃபார்ம்டு தட் சி ஹேட் கம்ப்ளீட்டட் ஒன்லி 80% ஆஃப் தி ரேஸ். ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் வாஸ் த ரன்னர் சப்போஸ்டு டு ரன் இன் திஸ் ஈவெண்ட்? வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கான். ஒரு ரன்னரு 12 kilometer மார்க் பண்ணும்போது 80% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ வாட் இஸ் அ கொஸ்டின்? 80% ஈக்குவல் டு 12 kilometer அர்த்தம். அதான மீனிங்கு 80% ஈக்குவல் டு 12 kilometer. அப்போ நான் கொஸ்டின் என்னது, வாட் இஸ் அ 100%? இவ்வளோதான் கொஸ்டின். அப்போ இதில் இருந்து எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணுறது? எக்ஸாம்பிள் இதை 4 அடிங்க, 20%, இது 3. 20% ஈக்குவல் டு 3 kilometer. அப்போ 20 100 மாற்றணும்னா இன்ட்டு எதால் மல்டிப்ளை பண்ணால் போதும்? 5 அதை சேம் 5 இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிடுங்க, 15 kilometer. ஓகேவா? எக்ஸ்பிளேஷன் பார்த்தீங்கன்னா ஏதோ இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரியே சால்வ் பண்ணி பழங்க. எஸ் நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 9. இட்ஸ் அதுவும் ஈஸியான க்வெஸ்சன், இதே மாதிரி தான். ராஜு ஹேஸ் ரூபீஸ் 9000 வித் ஹிம் அண்ட் ஹீ வாண்ட்ஸ் டு பை அ மொபைல் ஹேண்ட்செட், பட் ஹீ ஃபைண்ட்ஸ் அவுட் ஹீ வாஸ் ஒன்லி 75% ஆஃப் தி அமௌண்ட் ரெக்கர்டு டு பை தி ஹேண்ட்செட். தேர் ஃபோர் ஹீ பாரோஸ் 2000 ஃப்ரம் எ ஃப்ரெண்டு. தென் அப்படி வாங்கினான்னா அவன் இந்த 4 கண்டிஷனில் எது கரெக்டாக வரும் அப்படின்றத நம்ம க்வெஸ்சனு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மொதல் வந்து அந்த மொபைலோட ரேட் என்ன என்னன்றது பார்ப்போம். கவனிங்க, அப்போ 75% அமௌண்ட் தான் அவன்கிட்ட இருக்குது, எவ்வளவு? 9000, கரெக்டா? அப்போ மொபைல் ஹேண்ட்செட் வாங்குறதுக்கான அமௌண்ட்டில் 9000 அவன் வச்சிருக்கான். அது எவ்வளவு கூறியது அமௌண்ட்டாக இருக்குது? 75% ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதிலிருந்து நான் 25% இன்னும் எவ்வளோ வேணும் கண்டுபிடிக்கணும்னா டிவைட் பை 3 பண்ணால் போந்துருமா? இன்னும் எவ்வளோ வேணும் அவனுக்கு அப்படின்றத முதல் கண்டுபிடிப்போம். எவ்வளோ வேணும்? ஆட்டோமேட்டிக்கலி 3000 அவனுக்கு வேணும். அவன் ஃப்ரெண்டுகிட்ட எவ்வளோ வாங்குறாவன்? 2000 rupees வாங்குறான். வாங்கினா அவனால் இன்னும் மொபைல் வாங்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ ஆன்சர், ராஜு ஸ்டில் டஸ் நாட் ஹாவ் எனஃப் அமௌண்ட் டு பை தி ஹேண்ட்செட். அவனால் ஹேண்ட்செட் வாங்குறதுக்கு இன்னமும் போதுமான பணம் அவன்கிட்ட இல்லை. முடிஞ்சு போச்சு, ரொம்ப சிம்பிள். கொடுத்துருக்கிறது 75%, அவனுக்கு இன்னும் தேவைப்பட வேண்டியது 25%. அந்த இது இவ்வளோ தான் எக்ஸாம்பிள் செய்யணும், அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் இருக்க மாதிரிலாம் செய்யக்கூடாது. இவ்வளோ தான், 75% 9000, 25% 3000. அப்போ 3000 அவனுக்கு வேணும். ஃப்ரெண்டு 2000 மட்டும்தான் கொடுக்குறான். அப்போ 1000 அவன்கிட்ட இன்னும் பத்தாது. அப்போ அவனால் வாங்க முடியாது இப்போ இருக்கிற அமௌண்ட்டை வச்சும். முடிஞ்சு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 10. இன் 2002 மீனாஸ் ஏஜ் வாஸ் ஒன் தேர்ட் ஆஃப் த ஏஜ் ஆஃப் மீரா, வேரஸ் இன் 2010 மீனூஸ் ஏஜ் வாஸ் ஹால்ஃப் ஆஃப் தி ஏஜ் ஆஃப் தி மீரா. வாட் இஸ் த மீனூஸ் இயர் ஆஃப் பர்த்? அப்போ கவனிங்க, மீனு மீரா, மீனு யாரு மக, மீரா யாரு அம்மா? ஃபஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிறோம். இன் 2002 மீனு மீரா எப்படி இருக்கிறாங்க? மீனூஸ் ஏஜ் வாஸ் 1/3 ஆஃப் தி மீராஸ் ஏஜ். அப்போ மீரா தான் அம்மா. அம்மாவுக்கு 3 வயசுனா மகளுக்கு 1 தான் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவான் அப்படின்னா இப்படி பண்ணுவான், மீராவுக்கு 1, இவனுக்கு 1/3, அதுக்கப்புறம் இதை மாற்றுவான். இந்த மாதிரி பண்ணாதீங்க. மீராவை விட 3/1. அப்போ மீராவுக்கு 3 போட்டிங்கன்னா மகளுக்கு 1 தான் இருக்கும். அப்படி போடுங்க சிம்பிளாக. அதுக்கடுத்து இன் 2010 எப்படி இருக்குது அப்படின்னா,
மீராவோட பாதி தான் இருக்கு ஏஜ்ன்றாங்க அப்ப இவங்க ரெண்டு பங்கு அப்படினா மகளுக்கு ஒரு பங்கு கரெக்ட்டா எஸ் இந்த 2002 ல இருந்து 2010 டிராவல் ஆயிருக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்குது இந்த ஷார்ட்கட் நான் கிளாஸ்ல சொல்லிருக்கேன் திருப்பி ஒன்ஸ் அகைன் ரிபீட் பண்றேன் இந்த இயர்ல இருந்து இந்த இயர் டிராவல் ஆக எத்தனை வருஷம் ஆயிருக்கு 8 இயர்ஸ் ஆயிருக்கு கரெக்ட்டா ஜஸ்ட் 8 இயர்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் 3 மடங்குல இருந்து 2 மடங்கா மாறனாலோ இல்ல 2 மடங்குல இருந்து 3 மடங்கா மாறனாலோ ஒரு இது வந்து 3 மடங்குல இருந்து 2 மடங்கோ 2 மடங்குல இருந்து 3 மடங்கா மாறனாலோ மற்ற எந்த இதும் சால்வ் பண்ண வேண்டியது இல்ல இந்த 8 தான் x ஓட வேல்யூ 1 யூனிட்டோட வேல்யூ 1 யூனிட் வேல்யூ இஸ் 8 அப்ப இதே ஃபர்ஸ்ட் ரேஷியோல தான் மல்டிப்ளை பண்ணனும் 1 * 8 8 3 * 8 24 அப்ப 2002 ல மீனாவோட ஏஜ் என்னது 8 வயசு அப்ப 8 வருஷத்துக்கு முன்னாடி தான மீனா பிறந்திருப்பா அப்ப 2002 ல இருந்து 8 மைனஸ் பண்ணீங்கன்னா வந்துரும் 1994 இஸ் a இயர் ஆஃப் தி மீனா பர்த் இயர் ஆஃப் தி மீனா இஸ் 1994 நெக்ஸ்ட் அதுல எக்ஸ்பிளனேஷன்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இஜெட் னு நம்ம தலைய முடியாது வாழ முடியாது மாதிரி இருக்கும் அது நம்ம தேவையில்லை நமக்கு அவ்வளவுதான் சிம்பிளா முடிஞ்சு போச்சு ஆன்சர் எஸ் நெக்ஸ்ட் வி வில் மூவ் ஆன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 11 ராகேஷ் அண்ட் ராஜேஷ் டுகெதர் பாட் 10 பால்ஸ் அண்ட் 10 ராக்கெட்ஸ் ராகேஷ் ஸ்பெண்ட் 1300 அண்ட் ராஜேஷ் ஸ்பெண்ட் 1500 இஃப் ஈச் ராக்கெட் காஸ்ட் 3 டைம்ஸ் ஆஃப் தி பால்ஸ் டஸ் தென் வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த ராக்கெட் வெரி வெரி சிம்பிள் இது நீங்களே சின்ன பிள்ளைகளுக்குள்ளே 6th 7th படிக்கிற ஸ்டூடெண்டே இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடுவாங்க ரொம்ப சிம்பிளாக ஒன்றுமேல அப்படியே எழுதினாலே முடிஞ்சு போச்சு 10 பால்ஸ் பிளஸ் 10 ராக்கெட் வாங்குறாங்க எவ்வளவு இவன் ஒரு 1300 அவன் ஒரு 1500 அப்போ டோட்டல் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க 2800 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்போ கவர்னிங் இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க இந்த ராக்கெட்டோட ப்ரைஸ் எப்படி இருக்குது பாலோட ப்ரைஸை விட 3 மடங்கு இருக்குது அப்போ ராக்கெட் ஈக்குவல் டு 3B அப்போ ஆட்டோமேட்டிக்கலி 10 ராக்கெட்டுக்கு பிள்ளை 30 பால் போட்டுடலாமா அப்போ 10 பால் பிளஸ் 30 பால் ஈக்குவல் டு 2800 ஆட்டோமேட்டிக்கலி 40 பால் ஈக்குவல் டு 2800 00 கேன்சல் 70 அப்போ பால் எவ்வளவு 70 ருபீஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கல் ராக்கெட்டோட ரேட் எவ்வளவு 3 × 70 210 ருபீஸ் சார் அந்த எக்ஸ்பிளனேஷன்லேயும் கொஞ்சம் அது மாதிரி தானே சார் போட்டிருக்காங்க அப்படின்னா ஏன் சார் இந்த மாதிரி எப்பவுமே நல்லா தெரிஞ்சுங்க அந்த எக்ஸ்ஒயின்னு பார்த்தாலே படபடம் நமக்கு வரும் ஆர்எஸ்எல் புக்காக இருக்கட்டும் எந்த புக்காக இருக்கட்டும் எக்ஸ்ஒயெல்லாம் பார்த்தோம்னா படபடம் வரும் நமக்கு படிக்கவே பிடிக்காது அது ஏன் ரீசன்னா அது நமக்கு பயங்கரமாக பயங்காட்டுற மாதிரி இருக்கும் அதனால நீ எப்பவுமே என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எடுத்துக்க தப்பே கிடையாது 10 பால் 10B 10 ராக்கெட் 10R நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12 இன் எ கான்ஃபரன்ஸ் அவுட் ஆஃப் எ டோட்டல் 100 பார்ட்டிசிபெண்ட்ஸ் 70s ஆர் இண்டியன்ஸ் இஃப் 60 ஆஃப் தி டோட்டல் பார்ட்டிசிபெண்ட் ஆர் வெஜிடேரியன் தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப அடிக்கடி அதிகமாக இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் சால்வ் பண்ண வேண்டியதுக்கு வேலையே இருக்காது ஜஸ்ட்டு லாஜிக் என்னன்றது அனலைஸ் பண்ணிங்கனாலே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இப்போல்லாம் ரொம்ப சிம்பிளாக கவனிங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் 30 இந்தியன் பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஆர் வெஜிடேரியன் அப்போ அட்லீஸ்ட் 30 பேர் இந்தியனாகவும் இருக்கணும் ப்ளஸ் அவன் வெஜிடேரியனாக இருக்க பாசிபிலிட்டி இருக்கா 70 இந்தியன் இருக்காங்க அப்போ அதில் 30 பேர் எடுக்க முடியும் 60 வெஜிடேரியன் இருக்காங்க அப்போ 30 பேர் வெஜிடேரியனாக இருக்க முடியும் அப்போ 30 பேர் இந்தியனாகவும் வெஜிடேரியனாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க அப்படி அடுத்தது பாருங்கள் அட்லீஸ்ட் 10 இந்தியன் பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஆர் நான் வெஜிடேரியன் மொத்தம் 70 இந்தியனு 60 பேர் அதில் வெஜிடேரியன் சாப்பிட்றான்னு வச்சுக்கிறோம்யா பேலன்ஸ் 10 பேர் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட்டு தானே ஆகணும் அப்போ அட்லீஸ்ட் 10 பேர் நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு பாசிபிள் இருக்கா இல்லையா இருக்கு அப்போ த ஸ்டேட்மெண்ட் போத் 1 & 2 ஆர் கரெக்ட் சிம்பிளாக அந்த கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள் அதில் அப்ளை பண்ணுங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு பாசிபிள் இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படி பாசிபிள் இல்லை அப்படின்னா த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம் எக்ஸ்பிளனேஷனுக்கும் அதையும் கொடுத்துருப்பாங்க நீ அவ்வளோ டீட்டெயிலாக பார்க்க வேணாம் கொஸ்டினை ரீட் பண்ணும்போது நமக்கு புரிஞ்சிடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க கொஸ்டின் நம்பர் 13 பி கியூ அண்ட் ஆர் ஆர் 3 டவுன்ஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் கியூ இஸ் 60 கிலோமீட்டர் வேரஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் ஆர் இஸ் 80 கிலோமீட்டர் கியூ இஸ் இன் தி வெஸ்ட் ஆஃப் பி அண்ட் ஆர் இஸ் த சவுத் ஆஃப் பி வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் கியூ அண்ட் ஆர் ஃபஸ்ட் இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு முக்கியம் ஏன்னா அதை வச்சு தான் நம்ம எந்த எங்கெங்கே பி கியூஆர் இருக்குன்னு நம்ம அசைவ் பண்ண போகிறோம் அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வாங்க
Q is in the best of P. அப்ப P ஓட பெஸ்ட்ல தான் Q இருக்கு. கரெக்ட்டா? வெஸ்ட் இந்த பக்கம் தானே? தெரியும் எல்லாருக்குமே. டைரக்ஷன்ஸ்ல நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். நிறைய பேருக்கு அந்த ஒரு டவுட் வரும். ஏன்னா மேப்ல எப்பவுமே இதை மட்டும் போட்டு நார்த்துன்னு போட்டுருவான், அதுக்கப்புறம் இப்படி போட்டிருப்பான், அவ்வளோதான். சிம்பிளா எந்த பக்கம் வெஸ்ட் வரும், எந்த பக்கம் நார்த் வரும், எந்த பக்கம் ஈஸ்ட் வரும் அப்படின்னா, நார்த்து மேலே வருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நார்த்துடைய ஆப்போசிட் சவுத் கீழே வந்துடும். நிறைய பேர் இதை மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, ஈஸ்ட் எந்த பக்கம், வெஸ்ட் எந்த பக்கம்னு. அது ஈஸியாக நம்ம இந்தியா மேப்லேயே சொல்லிடலாம். இந்த பக்கம் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ்னு சொல்லுவோம், இது ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை ஈஸியாக நம்ம சொல்லுவோம்ல, தட் இஸ் அப்போ ஈஸ்ட் இந்த பக்கம். அப்போ சாரி, நான் அதை மாற்றி போட்டணும், வெஸ்ட் ஈஸ்ட். ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்கல் என்ன வேணும், ஈஸியார், இந்த பக்கம் ஈஸ்ட் வந்துடும், இந்த பக்கம் வெஸ்ட் வந்துடும். இப்போ நம்மகிட்ட கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க, க்யூ இஸ் இன் தி வெஸ்ட் ஆஃப் பி. அப்போ பி ஃபஸ்ட் எழுதிக்கிறணும், பியினுடைய வெஸ்ட்டில் தான் க்யூ இருக்குது. முடிஞ்சு போச்சு, பியோட வெஸ்ட்டில் தான் க்யூ இருக்குது. நெக்ஸ்ட்டு R is in the south of P. அப்போ பியோட சவுத்தில், பியோட சவுத்துனா இங்கே கீழே, பியோட சவுத்தில் என்ன இருக்குது, R இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்மகிட்ட கேட்குறது க்யூக்கும் ஆருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஆனால் அவங்க ஒரு சில கொடுத்துட்டாங்க, பிக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு 16 கொடுத்துட்டாங்க, பிஆருக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு 18 கொடுத்துட்டாங்க. அப்போ பேஸ்ட் ஆன் பித்தாகரஸ் தியரம் என்ன பண்ணிடலாம், 60² + 80² 3 1600 + 8² வந்து 64 00 00. அப்போ டோட்டலி 10,000 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி என்ன வந்துடும், 100 கிலோமீட்டர். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 100 கிலோமீட்டர். இஸ் அ பேஸ்ட் ஆன் பித்தாகரஸ் தியரம். ஃபர்ஸ்ட் மெயினாக நமக்கு தெரிய வேண்டியது டைரக்ஷன்ஸ் தெரியணும். அப்படி டைரக்ஷன்ஸ் டவுட்னா நம்மளோட இந்தியா மேப் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம், அந்த டைரக்ஷன் படி போடணும். அதில் மெயினாக நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு பண்ணுவோம். என்னன்னா க்யூ இஸ் இன் தி வெஸ்ட் ஆஃப் பீனா, இவன் என்ன பண்ணிடுவான், பியோட வெஸ்ட்ல க்யூ போட்டுருவோம், பியோட வெஸ்ட்ல தான் க்யூ போடணும். அவன் என்ன க்யூட வெஸ்ட்ல பியை கொண்டு போய் போட்டுருவான், இப்படி எழுதிடுவான். அப்போ எப்பவுமே என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் பொறுத்துல பின்னாடி இருந்தா வரணும், பியினுடைய வெஸ்ட்ல தான் க்யூ இருக்கு, பியோட வெஸ்ட்ல தான் க்யூ இருக்கு. அந்த விஷயத்தை தப்பு பண்ணிடக்கூடாது. அதை தப்பு பண்ணோம்னா டைரக்ஷன்ஸ்ல நிறைய தப்பு பண்ணிடுவோம். அந்த இடத்துல தப்பு விடாம பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 14. ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் எ கிளப் வென் டு மும்பை அண்ட் ஸ்டேட் இன் ஹோட்டல். எல்லா மெம்பர் கிளப் மெம்பர்லாம் சேர்ந்து மும்பை ஸ்டே, மும்பையில் போய் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாங்க. ஆன் தி ஃபர்ஸ்ட் டே 80% வென்ட் டு ஃபார் ஷாப்பிங், 80% ஷாப்பிங்க்கு போயிடுறாங்க. 50% வென்ட் டு ஃபார் சைட் சீனிங், சைட் சீனிங்க்கு 50%. 10 பேர் எங்கேயுமே போல, சைட் சீனிங்க்கும் போல ஷாப்பிங்க்கும் போல ஹோட்டலில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கன்க்ளூஷன்ஸ் கேன் பி ட்ரான் ஃப்ரம் தி அபவுட் டேட். நான் சொன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. ஜஸ்ட் நீ அனலைஸ் பண்ணாலே ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, 40% ஆஃப் மெம்பர்ஸ் வென்ட் டு ஷாப்பிங் அஸ் வெல் அஸ் சைட் சீனிங். பாசிபிள் இருக்கா, 40% சைட் சீனிங்க்கும் போயிட்டு ப்ளஸ் ஷாப்பிங்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்குது. செகண்ட் வருவோம், 20% ஆஃப் மெம்பர்ஸ் வென்ட் டு ஃபார் ஒன்லி ஷாப்பிங். அப்போ 20% ஒன்லி ஷாப்பிங்க்கு மட்டும் போக முடியுமா அப்படின்னா, முடியுமா அப்படின்னா கிடையாது. ஏன் கிடையாது, 20% மட்டும் ஷாப்பிங்க்கு மட்டும் போக முடியுமா அப்படின்னா, இல்லை அதில் 50% அதில் மிங்கிள் ஆகி தான் இருப்பான். ஓகேவா? இந்த 50% சைட் சீனிங் போகிறவனும் சரி, இந்த 10% தர 90% இருக்கான்ல, 90% 50% மெம்பர்ஸ் சைட் சீனிங்கும் போகிறான்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அந்த 80 அந்த 50 பேர் சைட் சீனிங்க்கு போகிறவனாக இருப்பான். அப்போ கண்டிப்பாக 20% ஷாப்பிங் போவான்னு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி த ஆன்சர் இஸ் 1 கரெக்ட். வீட கீழே வென் டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்காங்க, ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஷாப்பிங் 80, சைட் சீனிங் 50. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டுக்கும் மிங்கிளாக போகக்கூடியவங்க 40 மெம்பர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை கரெக்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலி இங்கே 40 பேலன்ஸு, இங்கே பேலன்ஸு 10. அப்போ ஒன்லி சைட் சீனிங், சாரி ஷாப்பிங்க்கு போகிறவங்க 20 மெம்பர்ஸ் வென்ட் ஃபார் ஒன்லி ஷாப்பிங். எபோதி வென் டயக்ராம், எஸ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஷாப்பிங்க்கும் போகிறாங்க, இதுவும் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்டு. த செகண்ட் ஸ்டேட்மெண்ட், 20% மெம்பர்ஸ் வென் டு ஒன்லி ஷாப்பிங்.
Second statement is also correct. I think 20% of members went to only shopping, and 40% of the members only shopping. Venn diagram, buddy. Abdi irukumbodhu 40% of went to shopping as well as sightseeing. Adu okay. Is clear. 40% of member went for shopping. Up 20% of men were only shopping. Second statement is also correct. Because of the using the Venn diagram parunga actually enna na ipo the 40 members eduthukitom appo automatically idu 80 irupanga idu 50 irundanga appo idha nama automatically epoy minus panniruvom ena equal ah irukkudiyada inge 40 idu only idu only idu only idu both idha meaning appo 20% of the people went for only shopping appadina kediyadhu yen kediyadhu appadina the 40% of the people only shopping அப்போ 40% ஆஃப் பீப்புள் தான் ஒன்லி ஷாப்பிங் ஓகேவா 20% இந்த தப்பு 40% இஸ் கரெக்ட் அப்போ செகண்ட் இஸ் ராங் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் த ஆன்சர் இஸ் ஏ எஸ் கொஸ்டின் நம்பர் 15 ஃபர்ஸ்ட் 60% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் டு நாட் ஹேவ் தி டூ வீலர் டூ வீலர் அவன்கிட்ட கிடையாது 60% ஆஃப் பீப்புள்கிட்ட அப்படின்றாங்க அது சரியா எஸ் ஆர்னோ 60% ஆஃப் ஸ்டூடெண்ட்டு டூ வீலர் கிடையாது அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனுக்கு எக்ஸ்பிளனேஷன் கூட பாருங்க இட் இஸ் கிளியர்லி மென்ஷன்ட் இன் தி டே ஸ்டேட்மெண்ட் ஆல் ஃபுட்பால் பிளேயர்ஸ் ஹேவ் தி டூ வீலர் ஃபுட்பால் பிளேயர் தான் டூ வீலர் வச்சிருக்கான் இட் டஸ் நாட் கன்க்ளூட் தி 60% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் டு நாட் ஹேவ் தி டூ வீலர் அப்போ என்ன அர்த்தம் அந்த டூ வீலர் யார்கிட்டையுமே இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகேவா நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் நம்பர் டூ நோ கிரிக்கெட்டர் ஹேஸ் டூ வீலர் கிரிக்கெட்டர் வந்து டூ வீலர் அவன்கிட்ட கிரிக்கெட்டர்கிட்ட எந்த கிரிக்கெட்டர்கிட்டையும் டூ வீலர் கிடையாது ஏன்னா 60% ஃபுட்பாலர்கிட்ட தான் டூ வீலர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கிரிக்கெட்டர்கிட்ட டூ வீலர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஓகே அதுவும் கரெக்டு அடுத்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் டூ நாட் பிளே ஃபுட்பால் கிரிக்கெட் பிளேயர் விளையாடுறவங்க ஃபுட்பால் விளையாடுறதில்ல அப்படின்றாங்க அதுவும் கரெக்டு அப்போ செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர் யூசிங் தி கோட் கிவன் பிலோ அப்போ இதில் என்ன அர்த்தம் மூணுமே இங்கே என்ன அர்த்தம் த்ரீ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் False statement. The answer is 1, 2 and 3. Okay, va? Yes. Next, question number 16. The ratio of the two-digit natural number to a number formed by reversing its digits is 4:7. The number such pair is. The explanation is very simple. Okay, va? Next, question number 17. ஒரு டூ டிஜிட் நம்பர் அந்த டூ டிஜிட் நம்பர் ரிவர்ஸ் பண்ணால் இந்த மாதிரி வருமா டூ டிஜிட் நம்பர் எக்ஸ் ஒய் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணால் ஒய் இசட் இது என்ன ரேஷியோவில் இருக்குமா 4:7 ரேஷியோவில் இருக்கிற மாதிரி எத்தனை பேர் இருக்குன்னு கேட்குறாங்க அப்போ ஃபோரால் மல்டிப்ளை ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வரும் வி நோ தட் 12 இதை ரிவர்ஸ் பண்ணுங்க 12:21 ரேஷியோ எடுத்தோம்னா 4:7 வருமா பிகாஸ் ஆஃப் டிவைட் பை 3 போடுங்க 4:7 அடுத்து நெக்ஸ்ட் 12 அடுத்து அதனுடைய மல்டிபிள் 12 × 2 = 24 அதை ரிவர்ஸ் பண்ணுங்க எப்பவுமே இது மல்டிபிளுடைய மல்டிபிள் தான் வரும் அதுதான் அதனுடைய அதை 4 டிவைட் ஆகும் அடுத்து ஆட்டோமேட்டிக்கலி இது 42 இப்போ இது எதால் டிவைட் பண்ணலாம் 6 டிவைட் பண்ணுங்க நெக்ஸ்ட் 12 × 3 = 36 இதை அப்படி ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இது எதால் டிவைட் பண்ண போகிறேன் 9 டிவைட் பண்ண போகிறேன் 4:7 வந்துடும் நெக்ஸ்ட்டு இன்ட்டு 4 = 48 இப்போ இதை எதால் டிவைட் பண்ண போகிறீங்க 12 டிவைட் பண்ணுங்கள் 12 டிவைட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கலி 4:7 அதுக்கடுத்து இன்ட்டு 5 என்ன வந்துடும் 60 ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும் 06 இது டூ டிஜிட் நம்பரே கிடையாது அப்போ 60 வராது அதுக்கடுத்து இன்ட்டு 7 சாரி இன்ட்டு 6 6 போட்டிங்கன்னா என்னது 40 சாரி இன்ட்டு 6 போட்டிங்கன்னா 12 72 ஓகேவா 72:27
இதை ரேஷியோ எடுத்தீங்கன்னா 4:7 வருமா? ஏன் வராது? இந்த நம்பர் சின்ன நம்பர், இது பெரிய நம்பர். அப்போ இனிமேல் நீங்கள் போகக்கூடிய எல்லாத்துலையும் எப்படி ஆயிரும் அப்படின்னா, இது பிக்கஸ்ட் நம்பராக வந்துடும். ஃபர்ஸ்ட் இது வந்து, இது செகண்ட் இது வந்துடும். அப்போ டோட்டலி எத்தனை பாசிபிலிட்டிஸ் தான் உண்டு? ஒன்லி 4 பாசிபிலிட்டிஸ், டோட்டலி 4 பேர்ஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 17. இட்ஸ் எ வெரி சிம்பிள் க்வெஸ்சன் ஆல்சோ. இன் அன் எக்ஸாமினேஷன் ஏ ஹேஸ் ஸ்கோர்டு 20 மார்க்ஸ் மோர் தென் பி. இஃப் பி ஹேஸ் ஸ்கோர்டு 5% லெஸ் மார்க்ஸ் தென் ஏ, ஹவு மச் பி செக்யூர்டு? கவனிங்க, ஏபி ரெண்டு பேர் இருக்கிறாங்களாம். ஏ விட பி வந்து 5% கம்மின்றாங்க. அப்போ ஏ 100% மார்க் வாங்கியிருந்தாருன்னா, இவர் எத்தனை பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருப்பார்? 95% மார்க் வாங்கியிருப்பார். ரெண்டு பேருக்குள்ள மார்க் டிஃப்ரெண்ட் எவ்வளவு? 20 மார்க் இஸ் அ டிஃப்ரெண்ட். பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட் எவ்வளவு? 5%. அப்போ 5% ஈக்குவல் டு 20. அப்போ 1% ஈக்குவல் டு 4. அப்போ பியோட மார்க்கை தான் கேட்குறாங்க. ஏயோட மார்க்கெட்டாக இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 400, இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது பியோட மார்க் 380. நம்மகிட்ட கேட்டது வாட் இஸ் அ மார்க் ஆஃப் பி, த ஆன்சர் இஸ் 380. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 18. க்வெஸ்சன் நம்பர் 18 அது பாருங்க. சீதா அண்ட் கீதா காட் ஃபார் எ ஸ்விம் ஆஃப்டர் எ கேப் ஆஃப் எவ்வரி 2 days அண்ட் எவ்வரி 3 days ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் தி 1st January போத் ஆஃப் தம் வென்ட் ஃபார் எ ஸ்விம் டுகெதர், தென் வென் வில் தே கோ டுகெதர் தி நெக்ஸ்ட்? இப்போ அடுத்து எப்போ போவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு கேட்குறாங்க. 1st January ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டாங்க. அப்போ 1st போயிருக்கிறாங்க, கரெக்டா? 2 நாள் கழிச்சு இவங்க இவர் எத்தனாம் தேதி போவாங்க? 1st ஆளு 3rd தேதி, கரெக்டா? அதே 1st தேதி இது ஃபர்ஸ்ட் வந்து சீதா, இன்னொரு ஆள் யாரு? கீதாவா? எஸ், சீதா 1st தேதி போறாங்க, கீதா 1st தேதி, ஜனவரி 1st தேதி போறாங்க. 2 நாள் கழிச்சு கீதா எத்தனாம் தேதி போவாங்க? 3rd தேதி. அடுத்து இவங்க 3 நாள் கழிச்சு தானே போவாங்க? 3 நாள் கழிச்சு எத்தனாம் தேதி? 4th டேட். அப்ப 3 and 4, அப்போ 3, 4 எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா, அடுத்து 3 and 4 எல்சிஎம் எப்போ வருதோ அன்னைக்கு ரெண்டு பேர் சேர்ந்து போவாங்க. எவ்வளவு? 12. அப்போ 12 டேஸ் கழிச்சு ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க? சேர்ந்து போவாங்க. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? 12th January அப்படின்னு ஆப்ஷனில் வச்சிருப்பான். 12th January டிக்கெட்ஸ் வந்துருவான் நம்ம, இந்த வச்சிருக்கான் பார், கரெக்டா? 12 நாள் கழிச்சு, அதான் மீனிங். அப்போ இங்கேருந்து 1st தேதியிலேருந்து 12 நாள் விட்டுட்டிங்கன்னா, 13rd நாள் ரெண்டு பேர் சேர்ந்து போவாங்க. அப்போ 13th January மீட் பண்ணுவாங்க. அப்போ என்னைக்கு மீட் பண்ணுவாங்க? 13th January. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 19. க்வெஸ்சன் நம்பர் 19 அது கொஞ்சம் ஈஸியான க்வெஸ்சன் தான். 19th one, X, Y and Z, there are 3 contestants in a race of 1000 meter. Assume that all run with different uniform speed. X gives Y a start of 40 meter and X gives Y start of 64 meter. If Y and Z were complete in a race 1000 meter, how many meters start will Y give to Z? என்ன சார் கொஞ்சம் புரியாத மாதிரி என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னா, ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன். டயக்ராமில் வரைஞ்சிட்டோம்னா மொத்தம் 1000 மீட்டர் ரேஸ், கரெக்டா? இதில் ஸ்டார்டிங்கில் எக்ஸ் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடுவாப்பில், ஒய் வந்து ஒரு 40 மீட்டர் கேப்பில் இருப்பாப்பில். எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் 40 மீட்டர் கேப், இங்கே இருந்த இவர் ஆரம்பிப்பாப்பில். இந்த இஜெட்டு அவருக்கும் அடுத்து இங்கே இவருக்கு இவருக்கு எவ்வளோ இருக்கும்னா 64 மீட்டர் இருக்கும் டிஸ்டன்ஸ். யாருக்கும் இஜெட்டுக்கும் எக்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 64 மீட்டர், ஓகேவா? 1000 மீட்டர். இப்போ நம்மகிட்ட என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்போ 64 இது எவ்வளோ வரும்? 24 மீட்டர். இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிள். அப்போ ஒய்யிலிருந்து இஜெட்டு எவ்வளோ தூரத்தில் இருப்பார்? அவங்க ரெண்டு பேரும் இங்கே ஓடினாங்கன்னா அப்படின்னா, இப்போ ஒய்யே எவ்வளோ தூரத்தில் தான் இருக்காரு? 40 தள்ளி தான் இருக்காரு. அப்போ ஒய்யிலிருந்து எண்டிங் பாயிண்ட் எவ்வளோ தான்? 960 மீட்டர் தான் இருக்குது. எஸ் ஆர்னோ? அதே இது ஒய் இங்கே இருந்தார்னா இஜெட்டு எங்கே எவ்வளோ தூரத்தில் இருப்பார்? புரியுதா க்வெஸ்சனு? இதே ஸ்டார்டிங் பிளேஸில் ஒய் வந்து இஜெட் இந்த இடத்துல வர்றாரு அப்படின்னா எப்போ? 1000 மீட்டர் ரேஸில். இதுதான் நம்மகிட்ட கேட்கப்படக்கூடிய கேள்வி. 960 மீட்டருக்கு 24 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தார்னா 1000 மீட்டர் ரேஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருப்பார்? ரொம்ப சிம்பிள். நம்ம மார்க் மாதிரி தான், 960 மார்க்குக்கு அவன் 24 மார்க் எடுத்திருக்கான்னா அவனுக்கு 1000க்கு எவ்வளோன்னு சொல்லி அண்ணா இப்படி தானே பண்ணுவோம்? எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூலில் நடத்துவாங்க, 40க்கு இவன் வந்து 30 எடுத்திருக்கிறான். அப்போ 100 கன்வெர்ட் பண்ணோம்னா 100 ஆளை பேருக்குவாங்க, 500 கன்வெர்ட் பண்ணால் 500 ஆளை பேருக்குவாங்க. அதே மாதிரி தான்
960க்கு 24 மார்க் இவன் எடுத்திருக்கானா 24 டிஸ்டன்ஸ் இருக்கானா 1000க்கு எவ்வளவு இருக்கிறான் தட்ஸ் ஆல் அப்போ த ஆன்சர் இஸ் 25 ஓகேவா ரொம்ப சிம்பிள் கொஸ்டினை புரியுறதா கொஞ்சம் கஷ்டம் இங்கே ஆனால் ஆன்சர் இஸ் வெரி வெரி சிம்பிள் 960 இருக்கும்போது 960 மீட்டர் ரேஸில் 24 மீட்டர் டிஃப்ரெண்ட்டில் இருந்தான்னா அதே இவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணி போகிறாங்க 1000 மீட்டரில் அப்படின்னா இவன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருப்பான் இவ்வளோதான் சிம்பிளாக நெக்ஸ்ட்டு ஏன்னா அந்த கொஸ்டின் நல்லா கேர்ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தெரியும் அந்த லாஸ்ட் லைனை இஃப் Y and Z were to complete in a race of 1000 meter. 1000 meter race ரெண்டு பேரும் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா இவனுக்கு இவனுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் அந்த வார்த்தை தான் நமக்கு முக்கியம் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 20 இஃப் X இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 25 அண்ட் Y இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 40 தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட் இது ரொம்ப லாஜிக்கலான க்வெஸ்சன் ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் கூட என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் X இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 25 X எப்படி இருக்குமா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 25 Y இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 40 கரெக்ட் தானே அப்ப இது என்ன வேல்யூ வரும் 1 25 இருக்கலாம் இல்ல அதை விட பெரிய நம்பரா இருக்கலாம் அதான் மீனிங் 26 27 28 இப்படி இருக்க முடியும் இதுதான் பாசிபிலிட்டிஸ் ஈஸியா லாஜிக் யோசிங்க அடுத்து Y வந்து 40 விட கம்மியா இருக்கணும் இல்ல 40 இருக்கணும் 40 39 36 இப்படி போயிட்டு இருக்கோம் கரெக்டா அப்போ நான் கவனிங்க நம்மகிட்ட கேட்கக்கூடிய க்வெஸ்சன் என்னது இஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட் எது கரெக்ட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய் எக்ஸ் எப்பவுமே ஒய்யை விட பெருசா இருக்கும் அப்படின்றான் எக்ஸ் வந்து எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய் அப்படின்றான் அப்படியா இங்கே ஒய்யோட வேல்யூ 40 இருக்கு எக்ஸோட வேல்யூ 25 தான் இருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க ஒய் மைனஸ் எக்ஸ் is greater than 15 is greater than 15 அப்ப 15 விட அதிகமா இருக்கும்ன்றான் y minus x இங்க பாருங்க y ஓட மேக்ஸிமம் வேல்யூ 40 இதோட 25 ரெண்டே மைனஸ் பண்ணுங்க 15 தான் வருது அதோட பெரிய நம்பர்லாம் வரல ஆனா என்ன சொல்றான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல 15 விட பெருசா இருக்கும்ன்றா அப்ப this statement is also wrong the next y minus x less than or equal to 15 1 15 இருக்கலாம் இல்லை 15 விட கம்மியாக இருக்கலாம் ஏன்னா இதை மைனஸ் பண்ணுங்கள் 14 வரும் இதை மைனஸ் பண்ணுங்கள் 13 தான் வரும் இதை மைனஸ் பண்ணுங்கள் 14 தான் வரும் அப்போ 1 15 இருக்கும் இல்லை 15 விட கம்மியாக இருக்குமே ஒழிய இது இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ கரெக்டாக இருக்குது அப்போ த ஆன்சர் இஸ் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஒய் மைனஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 15 ஓகேவா நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் ஏன்னா அவங்க அந்த மைனஸ் ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க அப்படிலாம் இருக்காது எப்பவுமே நம்ம கொடுத்துருக்கிறத நீ ஒரு நம்பர்ஸாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ஆன்சர் போடுறதுக்கும் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 21 அதுவும் ஈஸியான க்வெஸ்சன் ஈனா வாஸ் பார்ன் 4 இயர்ஸ் ஆஃப்டர் ஹர் பேரண்ட்ஸ் மேரேஜ் அப்பா அம்மா கல்யாணம் ஆகி 4 வருஷம் கழிச்சு ஈனா பிறக்கா முடிஞ்சு போச்சு ஹர் மதர் இஸ் 3 இயர்ஸ் யங்கர் தென் ஃபாதர் அம்மா வந்து அப்பாவை விட 3 வயசு இளையவ முடிஞ்சு போச்சு அடுத்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் 24 இயர்ஸ் ஓல்டர் தென் ஈனா ஹூ இஸ் 13 இயர்ஸ் ஓல்டு அட் வாட் அப்போ என்ன சொல்கிறாங்க 24 வயசு யார் ஓல்டரு அம்மா வந்து 24 வயசு அதிகமானவங்க அப்படி தானே அர்த்தம் இப்போ எக்ஸாம்பிள் 24 வயசு அதிகமானவங்கன்னா 4 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறந்திருக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது எத்தனை வயசு இருந்திருக்கும் 20 வயசு தான் இருந்திருக்கும் ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் நல்லா கவனிங்க ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க அம்மாவுக்கு வந்து 4 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறக்குது அப்போ அந்த 4 வயசு ப்ளஸ் பிள்ளையோட வயசு அப்போ 24 வயசு எங்கள் எல்டராக இருக்காங்கன்னா அப்போ 20 வயசாக இருந்திருக்கும் அப்போ என்னவா இருந்திருக்கும் அம்மாவோட வயசு கல்யாணம் ஆகும்போது 20 வயசு அப்போ இப்போ அப்பாவுக்கு வயசு எத்தனை தான் நம்மகிட்ட கேட்குறாங்க அம்மாவோட வயசு கல்யாணம் ஆகும்போது 20னா அப்பாவுக்கு 23 ஏன்னா 3 வயசு தானே அவங்க எங்கர் ஸோ ஆட்டோமேட்டிக்கலி 23 இதை நான் க்வெஸ்சனை ரீட் பண்ணும்போது ஆன்சர் பண்ணிடலாம் எங்கேயும் எக்ஸ்பிளனேஷன் போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மகளுக்கும் அம்மாவுக்கும் உடைய வயது வித்தியாசம் அந்த வார்த்தையிலே முடிஞ்சு போச்சு அம்மாவுக்கும் மகளுக்கும் 24 வயசு வித்தியாசம் மதர் சைல்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் 24 வருஷம் ஓகேவா இதில் இந்த அம்மா வந்து 4 வருஷம் குழந்தையே இல்லாமல் இருந்திருக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்கலி கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த அம்மாவுக்கு வயசு என்னவா இருந்திருக்கும் கல்யாணத்தப்ப 20 வயசாக இருந்திருக்கும் அதானே லாஜிக் 20 வயசாக இருந்திருக்கும் அப்போ 20 வயசுனா அவங்க அப்பாவுக்கு ஆட்டோமேட்டிக்கலி 23 வயசு சின்ன லாஜிக் நெக்ஸ்ட் ராகேஷ் க்வெஸ்சன் நம்பர் 22
Rakesh had money to buy 8 mobile handsets of a specific company, but the retailer offered very good discount on that particular handset. Rakesh could buy 10 mobile handsets with the amount he had. What was the discount the retailer offered? It's a very, 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 very simple question. இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இங்க பாருங்க, 8 பொருள் வாங்க வேண்டிய காசை வச்சு 10 பொருள் வாங்கிட்டு வந்துட்டான். அதான் கணக்கு. அவன் காசு எடுத்துட்டு போறான் 8 பொருள் வாங்குறதுக்கு. அவனுக்கு அந்த கடைக்காரன் டிஸ்கவுண்ட் போட்டுருந்தே 10 பொருள் எடுத்துட்டு போய் எனக்கு கொடுத்துட்டான். இதுதான் லாஜிக், சின்ன லாஜிக். அப்ப எத்தனை பொருள் அவனுக்கு லாபம்? 2 பொருள். எதை 10 பொருள் வாங்கினதுனால 2 பொருள் லாபம் கிடைத்தான. அப்போ டிவைட் பை 10 × 100, 20% அவனுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான்னு அர்த்தம். இந்த மாதிரியும் போடலாம். இல்லை நீங்கள் சும்மா நிறைய பேர் என்ன பண்ணுவான், 8 பொருள். இப்போ ஒரு பொருளோட ரேட்டு 10 ரூபா, சரி 100 ரூபா. ஒரு ப்ரைஸோட ஒரு பீஸோட பொருள் வந்து 100 ரூபா, நீங்கள் வாங்க போகிறது 8, அப்போ மொத்தம் 800 ரூபா. இதே 800 ரூபாய்க்கு உங்களுக்கு 10 பொருள் கொடுத்துறாங்க, ப்ராடக்ட் 10 ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ ரேட்டு கொடுத்து கொடுத்துருப்பாங்க? 80 ரூபா தான் ரேட்டு போட்டிருப்பாங்க. அப்போ எவ்வளோ ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க? 20 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கால் 20% டிஸ்கவுண்ட். இப்படினாலும் சரி அப்படினாலும் சரி, உங்களுக்கு எது புரியுதோ எடுத்துக்கங்க. அதை விட்டுட்டு எக்ஸ்பிளனேஷனில் இருக்கிறத போட்டுறாதீங்க, தலை சுற்றுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்தாலே. எஸ், நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 23. த ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் 100 ஸ்டூடெண்ட்ஸ் கிவன் டு பி 40. It was found later that marks of one student were 53, which were misread as 83. The corrected mean marks are. It's very, very simple. இது ஏற்கனவே கிளாஸில் ஆவரேஜ் மாடல் நடத்தியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 100 ஸ்டூடெண்டுடைய ஆவரேஜ் என்னன்னு போடணும், 40. அதை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. வாட் இஸ் அ கரெக்ட் மார்க், வாட் இஸ் அ ராங் மார்க் அப்படின்னு பாருங்கள். வாட் இஸ் அ கரெக்ட் மார்க், 53 இஸ் அ கரெக்ட் மார்க். வாட் இஸ் அ ராங் மார்க், 83 இஸ் அ ராங் மார்க். அப்போ கரெக்ட் மார்க்லேருந்து ராங் மார்க்கை மைனஸ் பண்ணுங்கள். அப்போ 53 - 83, த ஆன்சர் இஸ் -30. என்ன வரும்? -30. இதை போடுங்க. இது ஆவரேஜ் வேல்யூ, இது நார்மல் வேல்யூ. இப்போ இந்த நார்மல் வேல்யூ ஆவரேஜாக மாற்றணும்னா நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸால் டிவைட் பண்ணால் போதும். இப்போ பண்ணிங்கன்னு என்ன வந்துடுங்க, 0.3 வரும். 40 0.3 போச்சுன்னா 39.7 இஸ் ஆன்சர். த நியூ ஆவரேஜ் இஸ் 39.7. சார் அதில் ஏதோ 100 × 40 = 4000, அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண டைம் எடுக்கும். அந்த 3970 டிவைட் பண்ண இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? 100னால ஈஸியாக டிவைட் பண்ணிடுவீங்க. வேற கஷ்டமான நம்பர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது நார்மல் மெத்தடில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அந்த ஷார்ட்கட் மெத்தடில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா என்ன ஆவரேஜ்னு போடுங்க, அதுக்கடுத்து கரெக்ட் மார்க் மைனஸ் ராங் மார்க் அதை போட்டு டிவைட் பை எத்தனை நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸோ அதை டிவைட் பண்ணால் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 24. இஃப் எவ்ரி அல்டர்னேட்டிவ் லெட்டர் ஆஃப் the english alphabets from b onwards including b is the written in lower case. b ya vandu smaller letter la eludhu solranga, the remaining letter 1 to 1 vandu cap letter eludhanum. then the first month of the second half of the year written. question pathingala bayangaram vachirukan, how is the first month of the second half of the year? appo second half of the year la first month eduna july. ஆக்சுவலாக என்னையெல்லாம் ஆப்ஷன் எடுக்க விட்டுருந்தா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஜனவரியும் சேர்த்து ஆப்ஷனில் வச்சுருந்துருப்பேன். 2 ஆப்ஷன் ஜனவரி, 2 ஆப்ஷன் ஜூலை. ஏன்னா நம்மால் ஃபஸ்ட்டு மந்த் ஆஃப் தி செகண்ட் ஆஃப்ன்றதை படிக்க மாட்டான், இயர்னு படிச்சிருவான். அப்போ ஜனவரி ஆன்சர் போட்டுருவான். அந்த மாதிரி ஆப்ஷன் எடுத்துக்கணும். பரவாயில்ல, நல்ல வேலை ஆப்ஷன் அந்த மாதிரி வைக்காமல் எல்லாமே ஜூலைன்னு வச்சதுனால நம்ம அதை கவனிக்கூட வேண்டிய அவசியம் இல்லாமல் போச்சு. அக்கார்டிங் டு தி க்வெஸ்சன், அதை எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுது, நான் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதில் எதுக்கெல்லாம் ஸ்மால் லெட்டர் வரும், எதுக்கெல்லாம் கேப் லெட்டர் வரும்ன்ற டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அப்போ த ஆன்சர் இஸ் டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 25. சுனிதா கட்ஸ் எ சீட் ஆஃப் பேப்பர் இன்டு 3 பீசஸ். லென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் பீஸ் இஸ் ஈக்குவல் டு தி ஆவரேஜ் ஆஃப் தி 3 சிங்கிள் டிஜிட் ஆட் ப்ரைம் நம்பர்ஸ். லென்த் ஆஃப் த செகண்ட் சீட் இஸ் ஈக்குவல் டு தி ஃபர்ஸ்ட் பிளஸ் 1/3 ஆஃப் தி லென்த் ஆஃப் தி 3rd. த 3rd பீஸ் இஸ் த லாங் ஆஃப் தி அதர் 2 பீசஸ் ஆஃப் தி டுகெதர். வாட் லென்த் ஆஃப் த ஒரிஜினல் சீட் ஆஃப் த பேப்பர்? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமா அப்படின்னு தோணும். வாட்ச் முடித்த உடனே இதுக்கு நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்ம போயிடலாமான்னு தோணும். இதுக்கு நம்ம வேறு க்வெஸ்சன் போயிடலாம். ஆனால் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், அது நிறைய பேர் தெரியாது. அதை ஏன்னா 4-5 ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்ட்ரா வந்துட்டாலே நமக்கு படபடன்னு வந்துடும். அது என்ன சொல்கிறான்னா ஒரு சீட்டை மூணாக பிரிக்க சொல்கிறான், 3 சீட்டாக. இந்த ஃபஸ்ட்டு சீட்டோட லென்த்து எவ்வளோன்னு சொல்கிறான்னா
ஃபர்ஸ்ட் சீட் ஆஃப் த லென்த் என்ன சொல்கிறாங்க த்ரீ சிங்கிள் டிஜிட் ஆட் ப்ரைம் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு த்ரீ சிங்கிள் டிஜிட் ஆட் ப்ரைம் நம்பர்ஸ் ஆட் ப்ரைம் நம்பர் எது இதெல்லாம் டூ இஸ் அ ஃபஸ்ட் ப்ரைம் நம்பர் த்ரீ இஸ் அ செகண்ட் ப்ரைம் நம்பர் ஃபைவ் இஸ் அ தேர்ட் ப்ரைம் நம்பர் கரெக்டா ஃபோர்த் இஸ் அ செவன்த் இஸ் அ ப்ரைம் நம்பர் ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் என்னது ஒன்லி ஆட் ப்ரைம் நம்பர்ஸ் இதில் இது வராது பிகாஸ் ஆஃப் திஸ் ஈவன் ப்ரைம் நம்பர் ஒன்லி ஒன் இஸ் அ ஈவன் ப்ரைம் நம்பர் த டூ இஸ் ஒன்லி ஒன் தி ஈவன் ப்ரைம் நம்பர் எந்த ஈவன் நம்பருமே ப்ரைம் நம்பராக வராது எக்ஸப்ட் டூவை தவிர அப்போ இந்த மூணையினுடைய என்ன சொல்லியிருக்காங்க அவங்க ஆவரேஜ் சொல்லியிருக்காங்க அப்போ ஆவரேஜ்னா மூணையும் கூட்டி மூணால் டிவைட் பண்ணால் போதும் ஓகேவா அப்போ ஃபிஃப்டீன் டிவைட் பை த்ரீ ஈக்குவல்ட்டு என்னென்னு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கலி ஃபைவ் அப்போ இதோடைய லென்த் எவ்வளவு ஃபைவ் அடுத்து செகண்ட் எவ்வளோ லென்த் இருக்குன்றாங்கன்னா ஃபஸ்ட்டோட லென்த்தோட ப்ளஸ் தேர்டோட லென்த் ஒன்று இருக்கும்ல இந்த தேர்டோட லென்த் என்ன இருக்கும் அது எனக்கு தெரியாது நான் லேட்டஸ்ட் அஸ்யூம் எக்ஸ்னு வச்சுக்கிறேன் அந்த எக்ஸ் பை த்ரீயாக இருக்கும் ஃபஸ்ட்டு ப்ளஸ் எக்ஸ் பை த்ரீ த தேர்ட் இஸ் அ எக்ஸ் ஓகேவா இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க த தேர்ட் பீஸ் இஸ் ஆஸ் லாங் அஸ் தி அதர் டூ பீசஸ் இந்த எக்ஸோட வேல்யூ என்பது இந்த ரெண்டும் சேர்ந்து வரக்கூடியது ஃபைவ் ப்ளஸ் எக்ஸ் பை த்ரீ அப்போ டென் ப்ளஸ் எக்ஸ் பை த்ரீ எக்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி இங்கே என்ன வந்துடும் த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் எக்ஸ் அப்போ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி ப்ளஸ் எக்ஸ் அப்போ ஆட்டோமேட்டிக்கலி டூ எக்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் அப்போ இதனுடைய லென்த் எவ்வளவு ஃபிஃப்டீன் தெரிஞ்சிருச்சு அப்போ இங்கே ஃபிஃப்டீன் போட்டோம்னா இங்கே என்ன வந்துடும் ஃபைவ்னு வரும் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ஆட்டோமேட்டிக்கலி இங்கே டென் அப்போ இதோட லென்த்து டென்னு இதோட லென்த்து ஃபைவு இதோட லென்த்து ஃபிஃப்டீன் அப்போ டோட்டல் லென்த் ஆஃப் த த்ரீ சீட்ஸ் கேட்குறாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கலி ஆன்சர் இஸ் தேர்ட்டி நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த சீக்வன்ஸ் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஹவு மெனி சச் ஃபைவ்ஸ் ஆர் தேர் விச் ஆர் நாட் இமீடியட்லி ப்ரொசீட் பை த்ரீ பட் நாட் பட் ஆர் இமீடியட்லி ஃபாலோடு பை செவன் அதாவது மூணு முன்னாடியும் அதாவது என்ன சொல்கிறாங்க மூணு முன்னாடி வரக்கூடாது ஏழு பின்னாடி வரணும் அவ்வளோதான் கண்டிஷன் சிம்பிள் நாட் த்ரீ இன் ப்ரொசீட் பை த்ரீ ஃபாலோடு பை செவன் அப்போ ஒரே ஒரு ஃபைவ் மட்டும்தான் அப்படி வருது இந்த ஃபஸ்ட்டில் வரக்கூடிய ஃபைவ் மட்டும்தான் அப்போ ஒன்லி ஒன் ஆப்ஷன் ஓகேவா எஸ் நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் டுவெண்ட்டி செவன் பிளட் ரிலேஷன் இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிளட் ரிலேஷன் தெரியணும்ப்பா பிளட் ரிலேஷனில் ரெண்டு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க பிளட் ரிலேஷன் பாருங்கள் பிளட் ரிலேஷனில் ரெண்டு விஷயம் ஒன்று என்னென்னா யார் சொல்கிறாங்களோ அவங்க நம்மளாக மாறிடணும் இப்போ ராஜா செட் அப்படின்னா ராஜா நம்ம தான் ரவி செட் அப்படின்னா ரவி நம்ம தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு விட மாட்டோம் தப்பும் வராது ரெண்டாவது விஷயம் ரவி வேறால் அப்படின்னு நினச்சிங்க அந்த பிரச்சனை வரும் ரெண்டாவது விஷயம் லாஜிக் கரெக்டாக புரிஞ்சிடணும் யாருக்கு யார் என்ன ஏது ரிலேஷன் அப்படின்றது ஓகேவா அந்த ரிலேஷன் உங்களுக்கு நான் கிளாஸில் நடத்தும்போது சொல்லியிருப்பேன் யார் யார் ஃபாதர் மதர் அவங்க கூட பிறந்தவங்க யார் மேல் ஃபீமேல் இருப்பாங்க மேல் ஃபீமேல் இவங்களோடைய மேல் ஃபீமேல் பிறந்திருப்பாங்க அப்பா கூட பிறந்தாலும் சரி அம்மா கூட பிறந்தாலும் சரி அந்த மேலை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அங்கிள்னு தான் சொல்லணும் ஃபீமேல் என்னன்னு சொல்லுவோம் ஆன்டின்னு தான் சொல்லணும் என்ன சார் சிறிய பெரியப்பா சித்தப்பா அந்த வேலையே இங்கே கதை கிடையாது ஓகேவா இங்கே பிளட் ரிலேஷனை பொறுத்தளவு நம்ம என்ன பண்ணுவோம் எந்த மேலாக இருந்தாலும் சரி என்ன ஒன்று மெட்டர்னிட்டி பெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்லிக்கணும் அவ்வளோதான் ஓகேவா அவ்வளோதான் வித்தியாசப்படுத்துவோமே ஒழிய மற்ற எல்லாமே சேமாக தான் இருக்கும் ஓகேவா இந்த விஷயங்கள் யாராருக்கு என்னென்ன ரிலேஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் பிளட் ரிலேஷன் க்வெஸ்சன் உன்னால் அட்டன் பண்ண முடியும் ஒன்று ரெண்டாவது என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிலேஷன் யாராருக்கு என்னென்னு அந்த டயக்ராம் ஃபார்ம் பண்ண தெரியணும் அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மூணாவது விஷயம் என்னென்னா யார் சொல்கிறாங்க அப்படின்றத நம்மளாக மாறிடணும் ராதா செட்னா அந்த இடத்துல நீ தான் ராதா நான் சொல்கிறேன் அவனை பார்த்து அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நீ மைண்ட் பண்ணீங்கன்னா ஈஸியாக இருக்கும் எஸ் ஓகே க்வெஸ்சன் நம்பர் டுவெண்ட்டி செவன் ஆன்சர் இஸ் டி அது கீழே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் நீ பார்த்ததுல உங்களுக்கு புரியும் ஓகேவா நீங்கள் என்ன பண்ணணும் இதே மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வருதான்னு நீங்கள் உட்காந்து வீட்டில் உட்காந்து ஜாயின் ஃபேமிலி கன்சிஸ்ட் ஆஃப் செவன் மெம்பர்ஸ் ஏபிசிடிஇ ஜி இஸ் அ விடோ அண்ட் சிஸ்டர் இன் லா ஆஃப் டி ஓகேவா அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா இதை மொத்தமாக ஒரே இதில் இந்த டயக்ராம் போட்டுற முடியாது நல்லா யோசிச்சுக்கோங்க இந்த டயக்ராமை வந்து எடுத்தோடனே அதுக்கு கொடுத்துருக்க மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்க மாதிரி நீ போட்டிருக்க முடியாது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனை இது எழுதணும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல இப்போ எக்ஸாம்பிள் ஜி 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 இஸ் அ விடோ ஜி வந்து விடோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அண்ட் சிஸ்டர் இன் லா ஆஃப் டி சிஸ்டர் இன் லானா என்ன அர்த்தம்
சிஸ்டர் இன் லா அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் சிஸ்டர் இன் லா? பிரதர் இன் லா, சிஸ்டர் இன் லா, வேற ரொம்ப ஈஸி. நான் எப்பவுமே அடிக்கடி ஈஸியா சொல்லுவேன், இன்லால தான் பிரச்சனையே வரும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க, எப்பவுமே இன்லாஸ் தான் பிரச்சனை. இப்ப நான் இருக்கிறேன், என்னோட ஒய்ஃப் இருக்காங்க, என் கூட பிறந்தவன் பிரதர் சிஸ்டர் எல்லாம் எனக்கு பிரதர் சிஸ்டர் தான். என் ஒய்ஃபோட கூட பிறந்த பிரதர் சிஸ்டரை வந்து நான் இன்லால சொல்லி சொல்லுவேன், ஏன்னா அவங்கனால பிரச்சனை வரும். அதே மாதிரி அந்த அவங்களுக்கு, என் ஒய்ஃபுக்கு யாருனால பிரச்சனை வரும்? நாத்தனார் பிரச்சனை. அதெல்லாம் எப்படி சொல்றாங்க? ஃபாதர் இன்லா, மதர் இன்லா, எல்லாமே மாமனார், மாமியார், நாத்தனார், இந்த பிரச்சனைகள்ல தான் பிரச்சனை ஃபேமிலிக்குள்ள வரும். அதுக்கு காரணம் இன்லா. அந்த இன்லா வர்றதுனால தான் லா முக்கியமா வருது. அதுக்கு தான் கோர்ட்டுக்கும் போறாங்க எல்லா பேரும். இதுதான் முக்கியமான காரணமும் கூட. ஓகேவா? அதனால சிஸ்டர் இன்லானா ஒண்ணு இல்லை. நம் சிஸ்டர் இன்லா அப்படின்னா நம்மளோட நாத்தனார். ஓகேவா? அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. என்னோட தங்கச்சி, தங்கச்சியை போல நினைக்கணும், வேற ஒன்றும் இல்லை. சிஸ்டர் இன்லானா என் ஒய்ஃபோட தங்கச்சியை நான் தங்கச்சி போல நினைக்கணும், என் ஒய்ஃபோட தம்பியை என் தம்பி போல நினைக்கணும், அவங்களே என்னோட தம்பியை தம்பி போல நினைக்கணும், என்னோட அக்காவை தங்கச்சியை அவங்கள அக்கா தங்கச்சியாக நினைக்கணும். நினச்சா இன்லாவே கேன்சல் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, இன்லா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால கேர்ஃபுல்லாக இது பண்ணணும். ஜி வந்து அப்போ விடோ அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கலி ஃபீமேல். ஓகேவா? அவங்க சிஸ்டர் இன்லா ஆஃப் யாருக்கு? டீனுடைய சிஸ்டர் இன்லா. ஓகேவா? சிஸ்டர் இன் லா ஆஃப் டி அப்படின்னு. அப்போ இது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த ஃபைனல் டயக்ராம் வரைய முடியும். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணி பழகுங்க. எஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 28. ஹவு மெனி ட்ரிப்ளட்ஸ் எக்ஸ் ஒய் இசட் சாட்டிஸ்ஃபை தி கண்டிஷன் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் வேர் எக்ஸ் ஒய் இசட் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். எத்தனை பேர் இருக்குன்னு கேட்குறாங்கப்பா. ரொம்ப ரொம்ப சிம்பிள்ப்பா. நிறைய பேர் எழுதிய ஆன்சர் போட்டுருவான் எத்தனை பண்ண முடியும்னு. எக்ஸாம் ஹாலில் டைம் இருக்கும் என்ன பண்ணிடுவாங்க, உட்காந்து எழுதிடுவாங்க, மொத்தம் பத்து தான் எழுத முடியும்னு. அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 10. என்ன பேர் என்ன சார்? 1 சாரி, அதான் 6 கரெக்ட், 6. அப்போ ஃபஸ்ட்டு 10 போட முடியாது. ஏன் 0 போட முடியாது? எக்ஸ் ஒய் இசட் ஆர் நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பருக்கும் ஹோல் நம்பருக்கும் வித்தியாசம் இருக்கு. நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1, 2, 3. ஹோல் நம்பர் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, 1, 2, 3. அப்போ அவன் கொடுத்துருக்கிறது நேச்சுரல் நம்பர்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போ இதுக்கு 1, இதுக்கு 1 கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கலி இது 4 தான் கொடுத்தாகணும். இது நான் எப்படி வேற மாதிரி எழுதலாம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இப்படி எழுதுவான், 4, 1 இப்படி எழுதலாம், அதுக்கப்புறம் 4, 1, 1 இப்படி எழுதலாமா, 3 வேலை இந்த மாதிரி 1, 1 எழுதுனா. அப்போ அதுக்கடுத்து இப்படி எதுனா பண்ணலாம், 2, 2, 2. அடுத்தனவெல்லாம் 1, 2, 3. அடுத்து இந்த மாதிரி எழுதிட்டே இருந்தீங்க, எழுதி மொத்தமாக எழுதி பார்த்துன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? இது சின்ன நம்பருக்கு ஈஸியாக சொல்லுவேன். அப்படி அப்போ எத்தனை பேர் வருதுன்னு எழுதிட்டு அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறேங்க. அவனிங்க ஃபஸ்ட்டு 1, 1, 4. அடுத்து 2, 2, 2. அடுத்து 1, 2, 3. இதை தான் மாற்றி மாற்றி போட போகிறோம். கரெக்டு தானே? எஸ் ஆர்னோ? இது ரொம்ப சிம்பிள். கவனிங்க, இந்த பெர்மிட்டேஷனில் ஆன்சர் பண்ணிடலாம் ஈஸியாக. 1, 2, 3 பிளேசஸ் இருக்கா, அப்போ 3 ஃபேக்டோரியல். இது எங்கே சார் பயன்படுத்திருக்கேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், டெல்லின்னு போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ எத்தனை வேலை சஃபுல் பண்ண முடியும் அப்படின்னா, டெல்லி எத்தனை, இப்போ DELHI அப்படின்றத நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஒரு சிட்டியோட நேம் எடுத்துக்கிட்டேன் டெல்லின்னு, ABCDE 5 பேர் இருக்காங்க, அவங்க எத்தனை வேலை சஃபுலாகி உட்காருவாங்கன்னு கேட்பான். நம்மால் இப்படி வாத்தியார் நடத்தலை, எல்லாம் ஒன்று தான், டீன் 1%, ஈன் 1%, எல்னு 1%, ஹச்னு 1%, ஐன் 1% நினச்சிக்கேன். அப்போ 5 ஃபேக்டோரியல் தான் ஆன்சர். 5 ஃபேக்டோரியல் வேல்யூஸ் 120. அப்போ 120 வேலை நான் சஃபுல் பண்ண முடியும் எதை, டெல்லின்ற வேர்டை. இப்போ எக்ஸாம்பிள், சக்சஸ். இது எத்தனை பிளேஸ் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ 7 ஃபேக்டோரியல் டிவைட் பை, அப்படியே 7 ஃபேக்டோரியல் ஆன்சர் ஆகுது. ஏன்னா இங்கே எல்லாமே வேறு வேறு இந்த லெட்டர்ஸ், அப்போ அப்படியே அந்த ஃபேக்டரியல் போடலாம். சேம் லெட்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பாருங்கள், எது வருது, சி சேம் லெட்டர், அப்போ 2, அப்போ 2 ஃபேக்டோரியல். அப்போ எஸ் எத்தனை இருக்குது? 3 எஸ் இருக்குது. அப்போ 3 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு டிவைட் பை 3 ஃபேக்டோரியல். இந்த கான்செப்டை மறந்துடாதீங்க. ஓகேவா? இந்த கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. 3 ஃபேக்டோரியல் மொத்தம் இதில் எது சேமாக இருக்குது? இந்த 1, 1 சேமாக இருக்குது. அப்போ எத்தனை? 2 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல். அப்போ வாட் இஸ் ஆன்சர்? 3 × 2 × 1 டிவைட் பை 2 × 1. அப்போ ஆன்சர் இஸ் 3 வேலை சஃபுல் பண்ணலாம். அடுத்து இங்கே இதை வேறு வழியே கிடையாது, ஒரே ஒரு வழி தான். அடுத்து இங்கே
3 factorial இங்க எல்லாமே மூணுமே வேற வேற அப்ப 3 factorial ோட வேல்யூ என்னது 6 அப்ப 6 plus 1 plus 3 அப்ப ஆட்டோமேட்டிக்கலி 10 the answer is 10 ஓகேவா எத்தனை pair இருக்கும்னா 10 pairs இருக்கும் next question number 29 நடத்த வேண்டிய அவசியம் இல்ல just simplification அந்த சிம்பிளுக்கு பதிலா அந்த டிவைட்னா டிவைட் போடணும் அட்னா மல்டிப்ளை போடணும் ஆஷ்னா மைனஸ் போடணும் இதெல்லாம் போட்டு அந்த இதெல்லாம் ஆன்சர் போட்டிங்கன்னா அந்த ஆன்சர் இஸ் 9 ஓகேவா எஸ் நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 30 அண்ட் 8 டிஜிட் நம்பர் 4252746B லீவ்ஸ் ரிமைண்டர் 0 வென் டிவைடட் பை 3 ஹவு மெனி வேல்யூஸ் ஆஃப் பி ஆர் பாசிபிள் என்ன நம்பர் அது 4252746B இந்த ஒரு 8 டிஜிட் நம்பர் லீவ்ஸ் தி ரிமைண்டர் 0 when டிவைட் மூணால டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வரும்னா இது மூணால டிவிசிபிள் ஆகும்னு அர்த்தம் மூணால டிவிசிபிள் ஆகற டிவிசிபிள் ரூல் என்னது sum of the digit divide by 3 னு சொல்வாங்க கரெக்ட்டா sum of the digit divide by 3 நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இத பூரா ஆட் பண்ணுவாங்க ஆட் பண்ணிட்டு அந்த டைத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க ஆட் பண்ணும்போது தப்பா ஓட வாய்ப்பு இருக்கு அதுக்கு நான் ஒரு ஈஸியான மெத்தட் சொல்றேன் 4 plus 2 6 6 3 ஆல டிவிசிபிள் ஆகுமா விட்டுருங்க 5 plus 2 7 ஓகேவா 7 ல 6 விட்டுட்டீங்க பேலன்ஸ் 1 மட்டும் எடுத்துக்கங்க அடுத்து 7 plus 1 8 8 plus 4 12 முடிஞ்சு 12 3 ஆல டிவிசிபிள் ஆயிரும் 6 டிவிசிபிள் ஆயிரும் அப்ப ஆட்டோமேட்டிக்கலி இந்த நம்பரே 7 டிஜிட் நம்பரே டிவிசிபிள் ஆகுது அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய நம்பர் 3 ஆல டிவிசிபிள் ஆகக்கூடிய டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பரா இருந்தா மட்டும் போதும் அப்ப 1 அந்த இடத்துல 3 போட்டாலும் ஆகும் 6 9 இந்த மூணு நம்பர் தான் வர முடியும் கரெக்ட் தானே அப்ப 3 6 9 அப்ப ஹவ் மெனி வேல்யூஸ் பி ஆர் பாசிபிள் எத்தனை வேல்யூஸ் பாசிபிள் அப்படினா இன்னொரு வேல்யூ என்னது 0 போட்டாலும் இட்ஸ் பாசிபிள் ஓகேவா அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள்ஸ் எத்தனை அப்படினா 0 3 6 ஆர் 9 4 வேல்யூஸ் ஆர் பாசிபிள் தி ஆன்சர் இஸ் 4 ஆன்சர் என்னது 4 ஏனா இந்த இடத்துல 0 போட்டாலும் ஏனா இதுவே டிவிசிபிள் ஆயிருச்சு இதுதான் நிறைய படத்துல என்ன பண்ணுவாங்க எல்லா பேரும் 4 plus 2 இத பூரா ஆட் பண்ணிட்டு வருவாங்க அப்படி பண்ணாதீங்க எங்கெங்கெல்லாம் இல்லனா இன்னொரு விஷயம் இருக்கு இப்படி பண்ணுங்க எழுதிட்டு 6 6 இதெல்லாம் டிவிசிபிள் ஆயிரும் டக்கு டக்கு நமக்கு டிவிசிபிள் ஆக கூடிய நம்பர் தெரியுதுனா அதை அடிச்சிங்கனா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா ஆயிரும் 4 plus 2 6 7 plus 5 12 இது இன்னும் கொஞ்சம் ஈஸி இத விட்டுட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கனா டைம் வேஸ்ட் நமக்கு டைம் நிறைய இருக்கும் ஆனா பட் இந்த மாதிரி டைத்துக்குலாம் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 31 டைரக்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ் டைரக்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பசில்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும் நீங்கள் டயக்ராம் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான் கிளாஸில் அடிக்கடி சொல்லியிருக்கேன் டயக்ராம் ஃபார்ம் பண்ணுங்கள் டயக்ராம் ஃபார்ம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த டைரக்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும் டேட்டா இன்டர்பிரேஷன் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும் பசில்ஸ் கொஸ்டினாக இருக்கட்டும் இந்த ரெண்டு கொஸ்டின்ஸும் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்விகள் சிசாட்டை பொறுத்தளவு இதுக்கு ஒன்று டைம் மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் பசில்ஸுக்கு கண்டிப்பாக டேபிள் இருக்காலும் ஃபார்ம் பண்ணணும் அந்த எக்ஸ்பிளனேஷனில் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் டேபிள் இருக்காலும் ஃபார்ம் பண்ணுங்கள் வீட்டில் உட்காந்து ஓகேவா 31 ஆன்சர் இஸ் சி 5th 32 ஆன்சர் இஸ் டி செகண்ட் ஆர் தேர்டு எக்ஸ்பிளனேஷன்லேயே கொடுத்துருக்கேன் பார்த்துக்குங்க 33 ஏன்னா அதை நடத்த வேண்டியது இருக்காது அதில் திருப்பி நான் உட்காந்து அதே மாதிரி ஹையஸ்ட்டு ஏபிசின்னு வாசிச்சு வாசி ஒன்றா எழுதணும் அதுதான் வேலை ஓகேவா அதை நீ வீட்டில் உட்காந்தே பண்ணிடலாம் இஃப் 33 இப்போ ஆப்டிடியூட் அப்படின்னா நான் சால்வ் பண்ணி காமிச்சிருவேன் இது ஈஸியாக பண்ணிடலான்னு 33 ஆப்ஷன் இஸ் பி த சேம் அடுத்து ஒரு ரெண்டு கொஷின் கேட்டு கொடுத்துருக்காங்க எஸ் ஒன் எஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆப்ஷன் 34 ஆன்சர் இஸ் டி 35 ஆன்சர் இஸ் பி பாம்பே 34 டி 34 பி பாம்பே கீழே சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்துங்க 34 அண்ட் 35க்கு நெக்ஸ்ட் வாங்க 36 கொஷின் நம்பர் 36 வாட் இஸ் எக்ஸ் இன் தி சீக்வன்ஸ் 132, 129, 124, 117, 106, 93X வேற ஒன்றுமே இல்லைப்பா ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பருக்குள்ள டிஃப்ரெண்ட் 3 அடுத்து 5 மைனஸ் பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள் 7 மைனஸ் பண்ணியிருக்காங்க 11 மைனஸ் பண்ணியிருக்காங்க 13 அப்போ இதெல்லாம் என்ன நம்பர் தீஸ் ஆர் ஆல் தி ப்ரைம் நம்பர்ஸ் இதெல்லாம் என்ன நம்பர்ஸ் ப்ரைம் நம்பர் அப்போ 13க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் எது த 17 இஸ் அ ப்ரைம் நம்பர் 13க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் என்னது 17 ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா சார் 3, 5, 7, 11, 13 அடுத்து 15 மைனஸ் பண்ணிடுவான் ஏன்னா ஆட் நம்பர் நினச்சிருவான் ஆட் நம்பர்னா அங்கே 9 வந்திருக்கணும் இங்கே 9 வரல அப்போ இந்த நம்பர் எல்லாம் ப்ரைம் நம்பர் நல்லா கவனிங்க இந்த சீரீஸை பொறுத்தளவு இந்த ஒரே ஒரு விஷயத்தில் நம்பர் சிஸ்டத்தில் விளாடுவாங்க இந்த ப்ரைம் நம்பராக இந்த ஆட் நம்பராக நம்ம கண்டுபிடிக்கிறதுல ட்விஸ்ட் அடிச்சு விட்ருவாங்க
ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாம் இங்கே கொடுத்துருக்கிற சீரீஸ் எல்லாமே வந்திருக்கிறது ஆட் நம்பரா இல்லை ஈவன் நம்பரான்னு பாருங்க. அதுக்கப்புறம் அது ப்ரைம் நம்பரானு கேர்ஃபுல்லாக செக் பண்ணுங்க. ஓகேவா? எஸ், த ஆன்சர் இஸ் 76. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 15 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வந்திருக்கும்? 78 வரும். நல்ல வேலை நமக்கு ஆப்ஷனில் இல்லை. நம்மால் என்ன ஒன்று வந்துருமா? 78 இல்லை, அப்போ 77 பக்கத்தில் இருக்குது போட்டு வருவோம்னு வருவோம். ஏன்னா நமக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா 14 அப்படின்னு நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி விடுவோம். 4 ஆப்ஷன் வச்சுருப்பாங்க எக்ஸாம்பிளில், 15, 17, 12, 18 வச்சுருப்பாங்க. நமக்கு 14 வரும். நம்ம என்ன பண்ணுவோம்? எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம், இதுக்கு நியரஸ்ட் என்ன இருக்குதா? இது நம்மளுடைய பழக்கமாகவே இருக்கும். ஏன்னா இது இப்போ இல்லை, நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கூல் ஸ்டேஜ்லேருந்து என்ன பண்ணுவோம்? நியரஸ்ட்டு போட்டுக்குருவோம், நியரஸ்ட்டு போட்டுக்குருவோம்ட்டு அதுக்கு நியரஸ்ட்டாகவே போட்டு வந்துடுவோம் ஆன்சர். ஆனால் கடைசியில் ஆன்சராக பார்த்தா 17 இருக்கும். புரியுதா? ஸோ அதனால் அந்த மாதிரி 77 போட்டுறாதீங்க. ஓகேவா? கேர்ஃபுல்லாக கவனிங்க. இந்த ப்ரைம் நம்பர் மட்டும் ரொம்ப ரொம்ப சீரியஸில் இம்பார்ட்டண்டாக கவனிக்க வேண்டியது. நீங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 37. அது 37 அதை விட ஈஸி, பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். நீ சால்வே பண்ணாமல் சால்வ் பண்ணுறதுக்கு கீழே எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, சால்வ் பண்ணாமே பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஆன்சர். நான் சொல்கிறேன் பாருங்க. எ வால் கிளாக் மூவ்ஸ் 10 மினிட்ஸ் ஃபாஸ்ட் இன் 24 hours, எவ்ரி 24 hours. ஒரு நாளைக்கு ஒரு தடவை 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஓடுது. அதான் மீனிங். த கிளாக் வாஸ் செட் ரைட் டு ஸோ கரெக்ட் டைம் 8 AM ஆன் மண்டே. மண்டே அன்றைக்கி காலையில் 8 o'clock வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. வென் த கிளாக் ஷோஸ் த டைம் 6 PM ஆன் வெனஸ்டே. வெனஸ்டே அன்னைக்கு 6 PM அந்த கிளாக்ல காட்டுது. வாட் இஸ் த கரெக்ட்? அப்படி காமிச்சிச்சுன்னா உண்மையான கரெக்ட் டைம் என்னன்னு கேட்கணும். ஃபர்ஸ்ட்டு மண்டேலேருந்து டியூஸ்டே காலையில் 8 மணி வரைக்கும் 24 மணி நேரம் கரெக்டா? அப்போ ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிருக்கும். ஓகேவா? அப்போ 6 மணி ஆக்சுவலாக கரெக்டா ஒரு 10 நிமிஷம் என்ன ஆயிருக்கும்? 10 நிமிஷம் ஸ்பீடாக மூவ் ஆயிருந்திருக்கும். அப்போ 5:50 தான் இருந்திருக்கணும். அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமையிலேருந்து புதன்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் ஒரு 10 நிமிஷம். அப்போ 5:40. அடுத்து 8 மணியிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான், காலையில் 8 மணியிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் கரெக்டா? காலைல 8 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நியர்லி எவ்வளோ நேரம் வரும்? 8 மணியிலேருந்து 6 மணி வரைக்கும் எவ்வளோ நேரம்? 10 hoursா? இப்போ 24 hoursக்கு 10 மினிட்ஸு. 24 hoursக்கு 10 மினிட்ஸு. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி 12 hoursக்கு 5 மினிட்ஸா? அப்போ இது 12 hours கிடையாது, இன்னமும் நமக்கு எவ்வளோ தான் 10 மணி நேரம் தான் இருக்குது கரெக்டு தானே? எஸ் ஆர்னோ? 10 hours அப்படின்னும் போது 5 நிமிஷத்தை விட கம்மியாக தான் குறைஞ்சிருக்கும். அப்போ இதை விட 5 நிமிஷத்தை விட கம்மியாக உள்ளது என்னது ஆட்டோமேட்டிக்கல் ஆன்சரு? 5.36. ஓகேவா? வேற எல்லாமே பாருங்கள், 5.24, 5.18, 5.13 வாய்ப்பே இல்லை. ஏன்னா 5 நிமிஷம்ன்றது எப்போ? 5:35 தான் 5 நிமிஷம் கரெக்டு தானே? 5 மினிட்ஸ் அப்படின்றது இது எப்போ? 12 மணி நேரம் கழிச்சு. ஆனால் நமக்கு 12 மணி நேரம் ஆகலை, ஜஸ்ட் ஒன்லி 10 மணி நேரம் தான் ஆயிருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி கண்டிப்பாக 5:36 தான் இருக்க முடியும். ஏன்னா அடுத்து கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் இதுக்கு கீழே தான் கொடுத்துருக்கேன், 35 கீழே தான் கொடுத்துருக்கேன். அதனால் ரொம்ப ஈஸி, நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், நம்ம சால்வ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் எங்கே பண்ணிடணும்? இன் பிரெயின்லேயே பண்ணிடணும், எழுதக்கூட தேவையில்லை. எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 38, அதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இஃப் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆஃப் எ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆர் இன்க்ரீஸ்டு பை தி சேம் பாசிட்டிவ் குவான்டிட்டி விச் இஸ் அ கிரேட்டர் தென் ஜீரோ த ரிசல்ட்டிங் ஃப்ராக்ஷன் இஸ். அதாவது நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேம் நம்பரால் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா ஆல்வேஸ் கிரேட்டர் தென் தி ஒரிஜினல் நம்பர் கண்டிப்பாக. இப்போ கவனிங்க, 1/2 இருக்குது, இது ஒரு ஃப்ராக்ஷன். அதில் இன்னொரு விஷயம் இருக்குது, இப்போ நான் இதை சொல்கிறேன். +3 + 3 என்ன வந்துடும்? 4/5. இதே எக்ஸ்பிளனேஷனில் கொடுத்துருப்பாங்க. அப்போ இது கண்டிப்பாக 1/2 வேல்யூ என்னது? 0.5. இதோட வேல்யூ என்னது? 0.8. அப்போ கண்டிப்பாக கிரேட்டர் தானாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். 7/5 + 3 + 3 10/8. இது எவ்வளோ வரும்? 10/8 1 point ரிமைனிங், 2 20 2 times of 16 ரிமைனிங் 1.25. இங்கே வாங்க 7/5 1 point remaining 2 to 1.4. அப்போ இது சின்னதால இருக்குது. இதை விட நிறைய பேருக்கு அது ஒரு டவுட் வரும், சார் இது பெருசாக இருக்குது. இப்போ கிவன் வேல்யூ நமக்கு, சாரி கிவன் வேல்யூ பெருசாக இருக்குது,
கடைசியில் ஃபைண்ட் அவுட் தி சொல்யூஷன் வேல்யூ வந்து சின்னதாக இருக்கே சார், இங்கே கிவன் வேல்யூ 0.5 வர்ற வேல்யூ பெருசாக இருக்குது. அப்போ எப்படி சார் ரெண்டுமே மாறி மாறி வருமா அப்படின்னா, அங்கே தான் அந்த கொஸ்டினில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கான், அது யாரும் பார்க்க மாட்டான். என்னன்னா, த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆஃப் எ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், ஃபர்ஸ்ட் யூ நோ தி ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். வாட் இஸ் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னு தெரியணும். ஃப்ராக்ஷனில் மொத்தம் மூணு டைப் இருக்குது. ஒன் இஸ் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இன்னும் அனதர் ஒன் இஸ் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், அனதர் ஒன் இஸ் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். வாட் இஸ் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், வாட் இஸ் அ இம்ப்ராப்பர், வாட் இஸ் அ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், நான் கிளாஸில் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், திருப்பி ஒரு செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். ப்ராப்பர்னா என்ன, இம்ப்ராப்பர்னா என்ன, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்னா என்னென்ன. நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நியூமரேட்டர் அதிகமாக இருக்கணும், டினாமினேட்டர் கம்மியாக இருக்கணும், டினாமினேட்டர் அதிகமாக இருக்கணும், நியூமரேட்டர் கம்மியாக இருக்கணும், ஏதோ ஒன்றும். ஏன், நான் ஸ்கூல் டேஸில் அப்படி தான் படிச்சிருப்பேன். இன்றைக்கி கேட்டோம்னா எது நியூமரேட்டர் எது டினாமினேட்டரு, எது பெருசாக இருந்தால் ப்ராப்பர் எது இம்ப்ராப்பர் அப்படின்னு டவுட் வரும். அதுக்கு இது ஈஸியாக நான் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்பர்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ராப்பர், கரெக்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் ப்ராப்பர். வாட் இஸ் இம்ப்ராப்பர், கரெக்டாக இல்லாததுக்கு பேர் இம்ப்ராப்பர். ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு பொண்ணு விஷயமாக வந்து மாப்பிள்ளையை விசாரிக்க வர்றாங்க. மாப்பிள்ளையை விசாரிக்க வரும்போது மாப்பிள்ளை எப்படிப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஊரில் வந்து விசாரிக்கும் என்ன சொல்லுவாங்க, அந்த பொண்ணை கொடுக்கலாமாப்பா அவனுக்கு அப்படின்னு கேட்கும்போது, கொடுக்கலாமியா ஒருத்தியா தகுமையா அப்படின்றாங்க. அப்போ ப்ராப்பரான ஆளியா, அவன் சொன்ன மாதிரி கரெக்டாக இருப்பான், எல்லா விஷயத்தையும் கரெக்டான ஆளியா அப்படின்னு, அது ப்ராப்பர். இம்ப்ராப்பர்னா என்ன, நம்ம அந்த வடிவேல ஒரு படத்தில் பார்த்துருப்பான், ஐயா அவன் பார்த்து தப்பாக முடிவு பண்ணிட்டு போயிட்டான, அவன் 6 மணிக்கு மேலேயே பார்த்துருக்கணும் இவனை. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ இந்த நிலையில் இருப்பான், திருப்பி என்ன பண்ணுவான், 6 மணிக்கு மேலே வேறு நிலைமைக்கு மாறிடுவான். அப்போ அவன் என்ன அர்த்தம், இம்ப்ராப்பர், அவன் ப்ராப்பராகவே இருக்க மாட்டான் ஒரே நிலையிலேன்னு அர்த்தம். அது அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்குது, சம்மந்தப்படுத்தி காட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிள் 3/4, இந்த 3/4 வேறு ஃப்ராக்ஷனாக மாற்ற முடியுமா, நான் வேறு ஏதாவது ஃப்ராக்ஷனாக மாற்ற முடியுமா, டெசிமல் எழுத முடியும், ஃப்ராக்ஷனாக மாற்ற முடியுமா, முடியாது. இப்போ இதே இது 4/3 எழுதுறேன், இதை நான் என்ன எழுதலாம், ஐ கேன் ரைட் 1/1/3, எஸ் ஆர் நோ, ஐ கேன் ரைட் 1/1/3. அப்போ இந்த ஃப்ராக்ஷன் என்ன பண்ணுது, இன்னைக்கு 4/3 இருக்குது, நாளைக்கு அது 1/1/3 கூட மாறும். அப்போ இட் கேன் பி சேஞ்ச் இன் டு அனதர் ஃபார்ம் ஆஃப் த ஃப்ராக்ஷன் இஸ் கால்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இட் கெனாட் பி சேஞ்ச் இன் டு அனதர் ஃபார்ம் ஆஃப் த ஃப்ராக்ஷன் இஸ் கால்டு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அப்போ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா மாறவே மாறாதாமே, தகுதியானவன் இப்போ எப்படி இருக்கானோ அப்படியே இருக்கிறான். இவன் இம்ப்ராப்பர், இவன் இன்னைக்கு காலையில் எப்படி இருப்பேன், 6 மணிக்கு மேலே இப்படி ஆயிடுவான், புரியுதா? அதை அந்த லாஜிக்கு ஞாபகம் வச்சுட்டு வாழ்க்கையில் மறக்கவே மாட்டோம். இல்லை ஸ்கூலில் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லி கொடுத்தோம்னு வச்சுக்க, சார் நியூமரேட்டர் கம்மியாக டினாமினேட்டர் அதிகமாக, எக்ஸாம்பிள் சார் என்னவோ சொன்னார் நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு, அது எது அதிகம்னு கன்ஃபியூஸ் ஆகாத, போய் கன்ஃபியூஸ் ஆகாத. சேஞ்ச் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அவன் ப்ராப்பர் இல்லைன்னு அர்த்தம், இம்ப்ராப்பர். சேஞ்ச் பண்ண முடியலைன்னா தட் இஸ் கால்டு ப்ராப்பர். இங்கே பாருங்கள், இது 7/5, இது 1/2. The 7/5 is a, can be written as 1/2/5, correct? 7/5 is, can be written as 1/2/5. So it can be changed into another form of the fraction. But here you cannot change into another form of the fraction. This is called proper fraction. So on the question la enna pandran, proper fraction la irukkuriya numerator denominator la neenga add pannunga nu solran, appo neenga ipdi ella eduthu seiya mudiyadhu. ஓகேவா, அந்த கொஷினை, ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் வந்து என்ன ஃப்ராக்ஷனாக இருக்குன்னு அவன் சொல்லியிருப்பான் கொஷினில், இம்ப்ராப்பராக ப்ராப்பரான அதை வச்சு தான் ஆன்சர் பண்ண முடியும். நீ வாட்டுக்கு நீ ஒரு ஃப்ராக்ஷன் 7/5 எடுத்து வச்சுக்க, உனக்கு ஆன்சர் வரும், அந்த ஆன்சர் அங்கே வச்சிருப்பான். எஸ், அப்போ ஆன்சர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் தி ஒரிஜினல் ஃப்ராக்ஷன். எஸ், நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 39, வாட் இஸ் எக்ஸ் இன் தி சீக்வன்ஸ் 496, 16, 144, 36, 100, 64 எக்ஸ். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுது, 4, 196, அது எப்படி வருது, 2 squared 1 to 1, 2 squared 4 squared 6 squared 8 squared அப்படி வருது. அடுத்தது இந்த பக்கம் எப்படி வருது, 14 squared 12 squared 10 squared, அதுவும் 8 squared தான் லாஸ்ட்ல வரும். 8 squared வேல்யூ இஸ் 64, த ஆன்சர் இஸ் 64. நெக்ஸ்ட் பாருங்க, க்வெஸ்சன் நம்பர் 40, இன் எ குரூப் ஆஃப் 15 people, 7 can read French, 8 can read English, while 3 of them can read neither of these 2 languages, the number of people who can read exactly 1 language. Simple Venn diagram la explain pannirala, french english innonu english, french pesuradhu ethana peru, 7 members, english pesuradhu 8 members. இந்த ரெண்டுமே பேசாத ஆள் 3 பேர், மொத்தம் 15 பேர். இதுதான் கணக்கு, முடிஞ்சு போச்சு. 15ல் 3 போச்சுன்னா பேலன்ஸ் எத்தனை பேர், 12 பேர் தான். இவன் பூரான் சேர்ந்து கரெக்ட் தானே,
இவன் எல்லாம் சேர்ந்தது எத்தனை பேர் 12 பேர் எட்டு ஏழும் 15 பேரில் சார் வருதுன்னு கூடாது அப்போ இந்த மிங்கிளாக இருக்கக்கூடியவனு சேர்ந்ததுனால அப்போ 15 மைனஸ் 12 ஈக்குவல் டு 3 அப்போ இந்த 3 பேர் இது மைனஸ் த்ரீ அப்போ இங்கிலீஷ் மட்டும் பேசுகிறவன் 5 பேர் ஃப்ரெஞ்சு மட்டும் பேசுகிறவன் 4 பேர் ஓகேவா ரெண்டும் பேசுகிறவன் 3 பேர் அப்போ நம்மகிட்ட கேட்ட கொஷின் ரெண்டும் பேசுகிறவன் மட்டும்தான் அப்போ இது மட்டும் சொன்னால் போதும் ஆன்சரு அவன் தனித்தனியாக ஒரே ஒரு லாங்குவேஜ் மட்டும் பேசுகிறவங்க எத்தனை பேருன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க ஒன்லி ஒன் லாங்குவேஜ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை 4+5 9 மெம்பர்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 41 எ பிரிண்டர் கொஷின் நம்பர் 41 எ பிரிண்டர் நம்பர்ஸ் த பேஜஸ் ஆஃப் புக் ஸ்டார்டிங் வித் 1 அண்ட் யூசஸ் 3089 டிஜிட்ஸ் இன் ஆல் ஹவு மெனி பேஜஸ் டஸ் தி புக் ஹவ் அதாவது டிஜிட்ஸை கவுண்ட் பண்ணி பார்க்குறாங்க புக்கோட பேஜோட டிஜிட்ஸை அது 3089 டிஜிட்ஸ் வருது மொத்தம் ஒன்றுலேருந்து அப்போனா மொத்தம் எத்தனை பேஜ் உள்ள புக்காக அது இருக்கும் அப்படின்றாங்க நமக்கு அது தெரியும் நார்மலாக நம்ம கொடுத்துருக்க அந்த எக்ஸ்பிளனேஷனே பார்த்தாலே உங்களுக்கு புரியும் பேஜ் நம்பர் 1 to 9 9 இருக்கும் டிஜிட்டு 10 to 99 மொத்தம் வந்து 2-2 டிஜிட் இருக்கும் அப்போ 90 180 வரும் 100 999 வரைக்கும் 3 டிஜிட் நம்பர் அப்போ 3 × 900 2700 அப்போ 2889 வந்துருச்சு அப்போ 3089 2889 கழிச்சிங்கன்னா பேலன்ஸு 200 டிஜிட்டு இந்த 200 டிஜிட்டு எத்தனை 4 டிஜிட்டில் வரும்னா டிவைட் பை 4 போட்டால் போதுமா அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக எத்தனை வந்துடும் 50 பேஜஸ் அப்போ ஏற்கனவே இருந்த பேஜஸ்ஸு இந்த எவ்வளவு 1000 பேஜு இப்போ ஒரு சாரி 999 பேஜஸ் முதல் 999 பேஜஸ் இப்போ ஒரு 50 அப்போ ஆட்டோமேட்டிக்கலி 1049 பேஜஸ் ஆஃப் தி புக் எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 42 கன்சிடர் தி ஃபாலோவிங் சீக்வன்ஸ் தட் தி ஃபாலோ சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இது ஒன்றும் இல்லைப்பா நான் ஏற்கனவே கிளாஸில் சொல்லியிருக்கேன் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிளான சீரீஸ் என்னென்னா இதுதான் இந்த 4வது டைப் ஆஃப் சீரீஸ் 4 டைப் ஆஃப் சீரீஸ் இருக்குது ஒன் நியூமெரிக் சீரீஸ் அல்ஃபபெட் சீரீஸ் கண்டினியூஸ் பேட்டர் சாரி ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸ் கண்டினியூஸ் பேட்டர்ன் சீரீஸ் இட்ஸ் அ லாஸ்ட் டைப் சீரீஸ் கண்டினியூஸ் பேட்டர்ன் சீரீஸ் இது என்னென்னா ஒன்றும் இல்லை கண்டினியூஸ் பேட்டர்ன் இருந்துச்சுன்னா அவ்வளோதான் ஆன்சர் சி ஏ சிசி ஏஏ ஏஏ பிசி பி வேறு ஒன்றும் இல்லை எந்த ஆப்ஷனை நம்ம அப்ளை பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்ளை பண்ணுறேன் ஏ பி பி ஏ சிஏஏ சிசி ஏஏ என்ன ஆகலை ஒரு ஆர்டர் வரலை இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி சி பி 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 ஓகேவா இங்கே என்ன வருது சிசிஏ சிசிஏஏ பிஏஏ பிபி சி அதுவும் என்ன ஆகலை ஆர்டர் வரலை கரெக்டாக எழுதிக்கணும் ஏசிசிஏஏ கரெக்டு தான் அடுத்தது நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி 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 எல்லாமே பியா பி சிபி ஏசிசி ஏஏ பி ஏஏ பிபி இல்லை அதுவும் ஆர்டர் வரல தட் இஸ் அ கண்டினியூஸ் பேட்டர்ன் சீரீஸ் த லாஸ்ட் ஒன் சிசிசி சிசி ஏ சிசி ஏஏ சிஏஏ சிபி சிசிபி இதுவும் ஆர்டர் வரல ஃபாலோயிங் தட் எஸ் கரெக்ட் அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் செகண்ட் ஆப்ஷன் சி பி 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 இப்போ என்ன நடக்குது இதை ஒரு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க சிசிஏ அடுத்து ஏஏஏ அதுக்கு நடுவில் ஒரு பி அதே மாதிரி ரெண்டு பி நடுவில் ஒரு சி அதாவது ரெண்டு பக்கம் ரெண்டு இது நடுவில் ஒரு சிங்கிள் வேற லெட்ரு ஓகேவா அப்படி அந்த லாஜிக்கில் போகுது த ஆன்சர் இஸ் பி இதில் வேற ஒன்றும் இல்லை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இது ஏதாவது ஒரு சீரீஸ் கண்டினியூஸாக வருதான்னு பார்க்கணும் அவ்வளோதான் ஆன்சர் நெக்ஸ்ட் 43 அது ரொம்ப சிம்பிளான கொஷின் எ ஃபேமிலி ஹேஸ் 2 சில்ட்ரன் அலாங் வித் தயர் பேரண்ட்ஸ் 2 சில்ட்ரனு உள்ள ஒரு ஃபேமிலி இருக்காங்க த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த சில்ட்ரன் அண்ட் தயர் மதர் அப்போ சில்ட்ரன் 2 சில்ட்ரன் C1 + C2 + மதர் இவங்களுடைய ஆவரேஜ் எவ்வளோ சொல்கிறாங்க 50 அப்படின்னா டோட்டல் எவ்வளோ இருக்கும் 150 3 மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சு போச்சு கரெக்டு தானே எஸ் அதுக்கடுத்து த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த சில்ட்ரன் அண்ட் தியர் ஃபாதர் இஸ் 52
2 c1 plus c2 plus father இது அப்ப எவ்வளவு சொல்றாங்க 52 52 into 3 போட்டீங்கன்னா என்ன வந்துரும் 156 the father ஓட weight என்ன சொல்றாங்க the father weight is 60 இப்ப அப்பாவோட வயசு அப்பாவோட ஏஜ் வந்து சாரி weight வந்து 60 அப்ப அந்த 60-ய ஃபர்ஸ்ட் இதல மைனஸ் பண்ணனும் 156 minus 60 போட்டீங்கன்னா என்ன வந்துரும் 90 4 ஆ 56 minus 4 96 சாரி 96 இப்ப இந்த 96ன்றது c1 plus c2 c1 c2 ஓட வேல 96 இதை இதல கொண்டு மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் 54 is the age of the mother முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 44 Suppose you have sufficient amount of rupees currency in three dimensions, rupees 1, rupees 10 and rupees 50. In how many different ways you can pay the bill? 1 ruba, 10 ruba, 50 ruba thal vachirukkinga. Neenga 107 ruba pay pananum. Enna na vela pay pannuvinga appadina? It's very very simple. Gavaninga. First 250 kudukuren plus 1 rupee coin la 7 1 rupee coin kuduthurren. Appa 107 vandruma? Idu oru possibilities. அடுத்து ஒரே ஒரு 50 ஒரு 50 கொடுத்தேன்னா டென்ஸ் கொடுப்பேன் ஃபர்ஸ்ட் ஒன்ஸே பார்ப்போம் டென் ஒன்ஸ் எத்தனை பேலன்ஸ் ஒன்ஸ் எத்தனை கொடுப்பேன் ஒரு 50 ரூபா போக பேலன்ஸ் 107 இல்லை 60 சாரி 57 ருபீஸ் 1 ருபீஸ் காயினாக கொடுப்பேன் அப்போ 107 இது ஒரு ஆப்ஷன் பாசிபிள் இது 10 ருபீஸே இல்லாமல் சரி இப்போ இதே இது 150 கொடுத்து டென்ஸ் ஒரே ஒரு 10 கொடுக்குறேன் இது 0 10 இது 1 10 ஆக்சுவலா சொல்ல போனா இது 1 10 கொடுத்தோம்னா எவ்வளவு வந்துரும் இங்க 50 சாரி 47 அதே மாதிரி 2 10 கொடுக்கலாமா 3 10 கொடுக்கலாமா 4 10 கொடுக்கலாமா 5 10 கொடுக்கலாமா 5 வரைக்கும் கொடுக்க முடியும் 1 2 3 4 5 பாசிபிலிட்டிஸ் அப்ப ஓகேவா இது ஒரு 5 டோட்டலி 5 பாசிபிலிட்டிஸ் அதே மாதிரி 0 50 50 ஏ இல்ல அப்படினா 10 ல இருந்து ஆரம்பிச்சிரணும் 10 10 ரூபா 9 10 ரூபா 8 10 ரூபா அப்படி இதுல ஒரு 10 வந்துருமா அப்ப டோட்டலா டோட்டலா கவுண்ட் பண்ணீங்க அப்படினா டோட்டலி 17 ஏனா இதுல ஒரு 10 வந்துரும் இது ஒரு 7 அப்ப டோட்டலி 10 plus 7 17 வேஸ்ல நான் என்ன பண்ண முடியும் பே பண்ண முடியும் ஓகேவா நெக்ஸ்ட் we will go on question number 45 45 direction questions இந்த blood relation சொன்ன மாதிரி தான் direction questions பிளட் ரிலேஷனும் டைரக்ஷன் கொஷின்ஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே ட்ராவல் பண்ணுறவங்களோட சேர்ந்து நம்மளும் கரெக்டாக அவங்க டைரக்ஷனில் போகணும் அவன் லெஃப்ட்னா அவனுக்கு தான் லெஃப்ட் திரும்பணுமே ஒழிய நம்ம லெஃப்ட்டில் திரும்பிடக்கூடாது அதை கேர்ஃபுல்லாக பண்ணிடுங்க எஸ் அந்த கொஷினை பாருங்க ஏ ஸ்டார்டட் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் அண்ட் வாக் 20 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ஈஸ்டை நோக்கி ஈஸ்ட் அந்த பக்கம் தானே ஏன்றவர் ஈஸ்டை நோக்கி ஒரு 20 மீட்டர் போகிறார் அங்கே என்ன நடக்குது வேர் இஸ் ஃப்ரெண்டு 13 கிடையாது பி ஃப்ரெண்டோட பேர் பி 13 கிடையாது பி ஜாயின்ட் ஹிம் தே டுகெதர் வாக் 10 மீட்டர் இன் தி சேம் டைரக்ஷன் இங்கே பியோட ஜாயின் பண்ணிக்கிறாரு அப்போ ஏயும் பி இங்கே ஜாயின்ட் ஆகி இந்த இடத்துல ஜாயின்ட் ஆகி இங்கே கொஞ்சம் தூரம் போகிறாங்க எவ்வளவு தூரம் ஒரு 10 மீட்டர் இங்கே போயிட்டாங்க இங்கே இருந்து அடுத்து என்ன பண்ணுறாரு ஏ வந்து தென் ஏ டேர்ன்டு லெஃப்ட்டு பி டேர்ன் ரைட்டு இவர் லெஃப்ட் திரும்புறாரு அவர் ரைட்டு திரும்புறாரு லெஃப்ட் திரும்பி எவ்வளோ போறாரு 2 மீட்ரு இவர் மேலே 2 மீட்ரு ஏன்னா இவரோட லெஃப்ட் இவரோட லெஃப்ட் இவர் ரைட்டு அப்போ அவர் கீழே அப்போ இவர் 8 மீட்ரு இங்கே வந்துடுறாரு அதுக்கடுத்து அகெயின் என்ன பண்றாங்க அகெயின் பி டேர்ன்டு லெஃப்ட் அங்கேருந்து பி வந்து ஒரு லெஃப்ட் எடுக்கிறாரு லெஃப்ட் எடுத்து எத்தனை கிலோமீட்டர் 4 மீட்ரு போறாரு அவர் இப்படி போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவரோட லெஃப்ட் இந்த பக்கம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட்ல ஒரு 4 மீட்டர் அதுக்கடுத்து அகெயின் ஃபாலோடு பை 5 மீட்டர் டூ இஸ் ரைட் டூ இஸ் ரீச் ஆஃபீஸ் அங்கேருந்து ஒரு 5 மீட்டர் ரைட்டில் போய் அவர் ஆஃபீஸ்க்கு போயிடறாரு டேரெக்டாக இதுதான் பியோட ஆஃபீஸ் அடுத்து ஏஐ பற்றி சொல்கிறாங்க ஏ டேர்ன்ஸ் ரைட் ட்ராவல்டு 12 மீட்டர் டு ரீச் ஹிஸ் ஆஃபீஸ் அங்கேருந்து ரைட் எடுத்து ஒரு 12 மீட்டர் போயிடுறாரு தலைவர் அங்கே தான் அவருடைய ஆஃபீஸ் இருக்குது இது வந்து ஏஐயோட ஆஃபீஸ் இப்போ நம்ம ஏஐயோட ஆஃபீஸ்க்கும் பியோட ஆஃபீஸ்க்குள்ள ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க அப்போ இதுதான் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிறணும் அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக மாற்றிக்கிறணும் அப்போ இந்த வேல்யூ 5 இந்த வேல்யூ எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா
இது எவ்வளவு 2 plus 8 10 அப்ப டோட்டலி இது எவ்வளவு வந்துரும் 15 மீட்டர் இது வந்து எத்தனை 4 அப்ப இது பேலன்ஸ் 8 இருக்கும் இது 8 மீட்டர் அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15 ஸ்கொயர் plus 8 ஸ்கொயர் முடிஞ்சு போச்சு 15 ஸ்கொயருக்கு வேல்யூ வந்து 225 இது 64 அப்ப எவ்வளவு வந்துரும் 289 289 ஸ்கொயர் ரூட் போட்டீங்கன்னா தி ஆன்சர் இஸ் 17 மீட்டர் அப்ப இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் உடைய இது எவ்வளவு 17 மீட்டர் இதுல என்ன கேர்ஃபுல்லா பண்ணனும்னா ரைட் லெஃப்ட் டக்குன்னு மாத்தி திருப்பிட்டோம்னா முடிஞ்சு போச்சு கதை நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 46 இதுவும் அசஸ்மென்ட் ரீசன் क्वेश्चन மாதிரி தான் ஜஸ்ட் क्वेश्चनை ரீட் பண்ண போறீங்க எஸ் 1 ஸ்டேட்மென்ட் 1 என்ன சொல்றாங்க p and q both are prime numbers p plus q is an odd integer is p q as an odd integer which of the following is correct கவனிங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் போதுமா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே தேவையா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னா பி அண்ட் கியூ ஆர் போத் ப்ரைம் நம்பர்ஸ்னு வச்சுக்கிறோம் ரெண்டுமே ப்ரைம் நம்பர் எக்ஸாம்பிள் ரெண்டு மூணு எடுத்திருக்காங்க அவங்க ரெண்டு மூணு ப்ரைம் நம்பரை எடுத்தீங்கன்னா அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆட் இண்டிவிஜுவர் வருதா இஸ் அ க்வெஸ்சன் இஸ் அ பி கியூ இஸ் ஆன் ஆட் இண்டிவிஜுவர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போத் பி பிளஸ் கியூ இஸ் ஆன் ஆட் இண்டிவிஜுவர் அப்படின்னா பிஏயும் கியூஏ ஆட் பண்ணீங்கன்னா ஆட் இண்டிஜர் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் இப்போ எக்ஸாம்பிள் ரெண்டு ஆட் நம்பர் ஆட் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு ஆட் நம்பர் தான் வரும் ஒரு ஆட் நம்பரே ஒரு ஈவன் நம்பரை ஆட் பண்ணுங்க ஒரு ஆட் நம்பர் தான் வரும் ஓகேவா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்போ அது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பி பி அண்ட் கியூ மல்டிப்ளை பண்ணுறாங்க சிக்ஸ் விச் இஸ் அன் ஈவன் நம்பர் டூ த க்வெஸ்சன் இஸ் த ஆன்சர் இஸ் வி மஸ்ட் ஹவ் போத் த ஸ்டேட்மெண்ட் போத் எஸ் எஸ் ஒன் அண்ட் எஸ் டூ ரெண்டுமே தான் தேவை இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுறது இது ஆட் இண்டிஜரா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த கொஸ்டினை சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா போத் ஆர் ப்ரைம் நம்பர்ஸ் அண்ட் த ஆட் த இண்டிஜர் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் டூ இஸ் அ ப்ரைம் நம்பர் டூ ப்ளஸ் த்ரீ இது ஆட் நம்பர் இதுவும் ஃபைவ் தவிர இப்போ த்ரீ இஸ் அ ஆட் நம்பர் சாரி ப்ரைம் நம்பர் ஃபைவ் இஸ் அ ப்ரைம் நம்பர் இது என்ன நம்பர் எயிட் இஸ் அ ஈவன் நம்பர் ஓகேவா ஸோ அப்போ நம்ம எதை மட்டும் வச்சு சொல்ல முடியாது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம மட்டும் ஆன்சர் பண்ண முடியாது அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டீன் வரும் ஓகேவா அப்போ அந்த கொஸ்டின் எல்லாமே ஆன்சர் பண்ண முடியணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்தால் மட்டும்தான் பண்ண முடியும் ஓகேவா போத் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபாலோட் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 47 பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸி விச் இயர் ஹாஸ் த சேம் கேலண்டர் ஆஸ் த ஆஸ் தட் ஆஃப் 2009 2009ல வந்த கேலண்டரே சேமாக எப்போ வரும் அப்படின்னா டூ தௌசண்ட் நைன்றதா எத்தனை என்ன இயர் லீப் இயரா நான் லீப் இயரா இட்ஸ் நான் லீப் இயர் நான் லீப் இயர்னா எத்தனை ஆட் டேஸ் வரும் ஒரே ஒரு ஆட் டேஸ் மட்டும்தான் வரும் அது எப்படி சார் ஒன்று ரெண்டான்னு சொல்கிறீங்க இந்த விசி லீப் இயர் நான் லீப் இயர் இப்போ எக்ஸாம்பிள் நான் லீப் இயரில் 366 டேஸ் இதில் 365 டேஸ் இதை செவனால் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் வரும் இதை செவனால் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் டூ வரும் அதான் லீப் இயருக்கு ரெண்டு ஆட் டே வரும் ஆட் டேனா வரணும்ல அத்தனை இப்போ 52 வாரம் முடிஞ்சு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா 52 வாரம் முடிஞ்சு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா அதுதான் இதுதான் அதுக்கு மீனிங் அந்த ஆட் டேஸ்க்குரிய மீனிங் அப்போ 2009 இட் இஸ் அ நான் லீப் இயர் அப்போ ஒரே ஒரு ஆட் டே தான் வரும் அதுக்கடுத்து 2010 ஒரு ஆட் டே தான் இதுவும் நான் லீப் இயர் தான் 2011 அதுவும் ஒன்று தான் 2012 இஸ் அ லீப் இயர் அப்போ ரெண்டு ஆட் டே வரும் அப்போ 2013 ஒரு ஆட் டே வரும் எவ்வளோ சார் பண்ணணும் ஏழு ஆட் டே வந்தால் மொத்தமாக ஒரு வாரம் கழிஞ்சிருமா ஒரு வாரம் ஆயிருமா அப்போ அதே டேட்டு திருப்பி வந்துருமா அதனால தான் 1 2 3 4 5 6 அப்போ ஆட்டோமேட்டிக்லி 2014 அது ஒரு ஆட் டே ஓகேவா அப்போ டோட்டலி 7 ஆட் டேஸ் முடிஞ்சிருச்சு அப்போ இதுக்கு அடுத்து வரக்கூடிய வருஷம் 2015 தான் என்ன வருஷமாக இருக்கும் 2009 இருக்கக்கூடிய சேம் கேலண்டராக இருக்கும் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 48 The last one. Number 136 is added to 5B7 and the sum obtained is 7A3. 136 எதோட ஆட் பண்ண சொல்கிறாங்க 5B7 ஓட ஆட் பண்ண சொல்கிறாங்க 7A3 வரணும்ன்றாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க வேர் ஏ அண்ட் பி ஆர் இண்டிஜர் ரெண்டுமே இண்டிஜர்ஸ் வேல்யூன்னு சொல்லிட்டாங்க இட் இஸ் கிவன் தட் 7A3 இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 3 அப்போ இது எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 3 ஆகணும்னா
கவனிங்க 7 plus 3 என்ன வந்துரும் இந்ததை கூட விட்டுருங்க 3 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விட்டுறலாம் 3ல அப்ப 7 ஓட எதை ஆட் பண்ணா 3 ஆல டிவிசிபிள் ஆக கூடிய நம்பர் வரும் 1 2 கரெக்ட்டா அடுத்து 5 வேற ஒண்ணுல எப்படி சார் plus 3 plus 3 அடுத்து plus 3 போட்டீங்கன்னா 11 வரும் 2 டிஜிட் போட முடியாது அப்ப இந்த மூணு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் நான் ரெண்டு இங்க அப்ளை பண்றேன் ரெண்டு அப்ளை பண்ணினா 723 136 அதை நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா பி ஓட வேல்யூ இங்க என்ன கிடைக்கும் 18 கிடைக்கும் பி ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் 18 கிடைக்கும் ஓகேவா இதே சப்போஸ் நல்லா கவனிங்க சப்போஸ் இப்போ நான் இந்த இடத்துல நான் 5 போடுறேன்னு வெச்சுக்குறோம் 753 136 இதை நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 500 சம்திங்ல கிடைக்காது எக்ஸாம்பிள் பாருங்க இப்போ 13 வருமா இப்படி தான் மைனஸ் பண்ணுவீங்க 13 13ல 6 போச்சுன்னா 7 இங்க 4 1 617 வரும் இங்க 5 இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பர் 7 தான் வரணும் அப்ப 5 வராது அப்ப அதே மாதிரி 7 5 ஏ வரலன்னும் போது ஆட்டோமேட்டிக் 8 வரவே வராது ஏனா இதுவே 600 சம்திங் போயிருச்சு அப்ப கண்டிப்பா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் உண்டு ரெண்டு மட்டும் தான் அதுக்கு அந்த இடத்துல அப்ளை பண்ண முடியும் ரெண்டு போட்டா தான் ஆப்ஷன் பி யோட வேல்யூ என்னது 8 னு வரும் பட் தி ஆன்சர் இஸ் 8 ஓகே